இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி ஸ்டீபன் அவர்களோடு. எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299947999 மற்றும் 9841437999. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரேஸ் லார்ட், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் பாடினது போகிறோம், எங்கள் டாடி மெசேஜ் கொடுக்க போகிறாரு, கவனமாக கேளுங்கண்ணே. ஏசப்பா உங்களே ஆசீர்வதிப்பார். ஓகே. நீ செய்வதெல்லாம் பார்த்திடும் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும்
நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, இந்த மாதம் என் அன்பு பிள்ளைகளுக்கு நீர் என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன காரியத்தை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜபத்திலே காத்திருந்த பொழுது கர்த்தர் இந்த மாதத்திலே நமக்காக தந்திருக்கிற மங்கள வார்த்தையை இப்பொழுது எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 1:3 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் இந்த மாதம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை, நாம் செய்வதெல்லாம் இனி நமக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் நாம் செய்த அநேக காரியங்கள் நமக்கு தோல்வியிலே போய் முடிந்தது. நாம் செய்த அநேக காரியங்கள் மிஸ் கால்குலேஷன் வந்ததினால அவமானத்திலே போய் முடிந்தது. நாம் செய்த அநேக காரியங்கள் நமக்கு எதிர்மறையாக வந்து நம்முடைய வாழ்க்கையில வேதனைகளை கொண்டு வந்தது. என் இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், இத்தனை நாட்களும் எந்த காரியங்கள் உங்களுக்கு தீமையாய் நடந்ததோ அவைகளெல்லாம் இனி உங்களுக்கு நன்மையாய் மாறப்போகிறது. அன்றைக்கு யோசேப்பு சொல்லுகிறான், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு நடந்து வருகிறபடி அந்த தீமையை நன்மையாய் மாற பண்ணினார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இந்த நாள் வரைக்கும் யார் யார் உங்களுக்கு தீமை செய்ய விரும்பி தீமையை உங்களுக்காக விதைத்தார்களோ அதே தீமை உங்களுக்கு நன்மையாய் மாறுகிறதை கண்டு அவர்கள் ஆச்சரியப்பட போகிறார்கள். காரணம், இந்த மாதம் நாம் செய்வது எல்லாவற்றையும் ஆண்டவர் வாய்க்க பண்ணுகிற மாதம். ஹல்லேலூயா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். இந்த நாட்களுக்கு பிறகு ஆண்டவர் உங்களை நீர்க்கால்களின் அருகாமையிலே கொண்டு போய் விடுகிறார். நல்ல செழிப்பான நீர்க்கால்களுக்கு பக்கத்தில் கொண்டு போய் விடுகிறார். வறட்சியாயிருந்த இடத்திலிருந்து ஆண்டவர் உன்னை பிடுங்கி கொண்டு வருகிறார். வறட்சியை கொடுத்தவனுடைய வேலை ஸ்தலத்திலிருந்து ஆண்டவர் உன்னை பிடுங்கி கொண்டு வருகிறார். இன்றைக்கு மூடப்படுமோ நாளைக்கு மூடப்படுமோ என்று இருக்கிற ஸ்தாபனத்திலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு உன்னை வேரோட பிடுங்கி கொண்டு வந்து நல்ல நீர்க்கால்களின் ஓரத்திலே உன்னை கொண்டு போய் நடுகிறார். நீர்க்கால்களின் ஓரத்திலே உன் பிள்ளைகளை கொண்டு போய் நட்டு இனி அவைகள் தன் காலத்தில் தன் கனியை தரும். சம்பாதிக்க வேண்டிய காலத்திலே உன் பிள்ளைகளை நீ சம்பாதிப்பார்கள். சம்பாதிக்க வேண்டிய காலத்திலே என் பிள்ளைகள் ஊர் சுற்றி கொண்டு இருக்கிறார்களே, என் பிள்ளைகளிடத்தில் பொறுப்புணர்ச்சி இல்லையே, என் பிள்ளைக்கு கூட படிச்ச பிள்ளைகள் எல்லாம் லைஃப்ல நல்லா செட்டில் ஆயிட்டாங்களே, இவன் மட்டும் என்ன ஊர் சுத்தி கொண்டிருக்கிறானே, இவன் மட்டும் என்ன குடித்து வரித்து கொண்டு வருகிறானே, என் மகள் மட்டும் இன்னும் ஆலயத்திற்கு கூட வரவில்லையே, என் பிள்ளை வாழ வேண்டிய வயதாயிட்டு, என் பிள்ளைக்கு ஏதாவது நல்ல காரியம் செய்து வைக்கலாம் என்று சொன்னால் பிள்ளையுடைய வாழ்க்கை இன்னும் சரியா செட்டில் ஆகவில்லையே என்றெல்லாம் சொல்லி உங்கள் பிள்ளைகளுடைய தன் தன் காலத்தின் கனியை எதிர்பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம். இயேசுவும் உங்களுக்காக நல்ல உரமுள்ள வார்த்தைகளை கொடுத்து அபிஷேகத்தை கொடுத்து இந்த வருஷம் என் பிள்ளை கனி கொடுத்துருவா, இந்த மாசம் என் பிள்ளை கனி கொடுத்துருவா, நான் சுற்றிலும் கொத்தி எரு போடுகிறேன், கனி கொடுத்தால் சரி, கனி கொடுக்கலன்னா அடுத்து பார்த்துக்கலாம் சொல்லி உங்களுக்காக இயேசு பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் பிதாவினிடத்திலே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களுக்கு பிறகு தன் தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பார்கள். ஒருவேளை படிக்க வேண்டிய காலத்திலே படிப்பு என்கிற கனியை பிள்ளை கொடுக்கவில்லை, படிக்க வேண்டிய காலத்திலே ஊர் சுற்றுகிறானே, படிக்க வேண்டிய காலத்திலே சினிமா தியேட்டர்ல போய் உட்கார்ந்து இருக்கிறானே, படிக்க வேண்டிய காலத்திலே பார்க்கிலே பீச்சிலே போய் உட்கார்ந்து இருக்கிறானே, படிக்க வேண்டிய காலத்திலே என் பிள்ளை ஏதோ ஒரு நண்பனுடனே சுத்தி கொண்டிருக்கிறாளே, படிக்க வேண்டிய காலத்தை உரையும் பண்ணிவிட்டாளே, வேதனையோடு வந்திருக்கிறீர்களா? இந்த மாதத்தில் ஆண்டவர் அவர்களை அந்த டிராக்ல இருந்து பிட்டிங்கி இயேசுவின் டிராக்ல கொண்டு வைக்கிறார். அழிவின் பாதையில் அவன் ஓடிக்கொண்டிருக்கிறான், அழிவின் டிராக்ல ஏறி நிற்கிறான்,
அதில் நின்றால் அவனுடைய முடிவு விபரீதமாய் இருக்குமே. அவன் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பாதையிலே போனால் அவன் அக்னி நரகத்திலே அல்லவா போய் விழுவான். அதற்கு பேரலாக இயேசு ஒரு மார்க்கத்தை வைத்திருக்கிறார். இந்த மார்க்கத்தில் அப்பிள்ளை யாரு நின்னா அவனுடைய லைஃப் நல்லா இருக்கும், முடிவு அவனுக்கு பரலோகத்தில் இருக்குமே என்றெல்லாம் சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு வலு கட்டாயமாக உங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் அந்த பிசாசனுடைய டிராக்ல இருந்து பிட்டிங்கி எடுத்து இயேசுடைய டிராக்ல நிறுத்துகிறார். அவருடைய வழி இனி வலப்புறம் இடப்புறம் சாயாமல் தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர உன் பிள்ளைகளை நேர்வழியாய் நடத்த ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். ஹல்லேலூயா. வலப்புறம் இடப்புறம் சாயாமல் உன்னுடைய புருஷனை நேர்வழியாய் நடத்த ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். வலப்புறம் இடப்புறம் சாயாமல் தாபரிக்கிற ஊருக்கு போய் சேர உன் மருமகனை சரியான விதத்தில் நடத்த ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, தன் காலத்தில் தன் கனியை தந்து. இன்றைக்கு சிலர் சொல்லுவாங்க, இவ்வளவு வயசான காலத்தில் கூட இன்னும் சின்ன குழந்தை மாதிரி அல்பத்தனமாக நடந்துக்கிறீங்களே என்று சொல்லுவார்கள். அன்றைக்கு தாவீது ஒரு வாலிப தம்பி, ஆனால் அவனுடைய மாமனாகிய சவுல் முதிர்ச்சி அடைந்தவன். அந்த முதிர்ச்சிக்கு ஏற்ற செய்கைகள் அவனிடத்தில் காணப்படலை. ஒரு நாள் வேதனையோடு தாவீதை கொலை பண்ண வரும்பொழுது தாவீது சொல்லுகிறான், ஐயா இந்த தெள்ளுப்பூச்சியை வேட்டையாடுவதற்காக வேண்டி இவ்வளவு தூரம் நீங்கள் பயணப்பட்டு வந்திருக்கிறீர்களா? கொன்றே தீருவேன் என்று நிற்கிறான் தன்னுடைய மருமகனை. ஆனால் இதே மருமகன் சின்ன பையன், அவனுடைய மாமனாரை கொலை செய்வதற்கு நல்ல வாய்ப்பு வந்த பொழுது கூட அவன் மாமனார் பேரில் கை போடவே இல்லை. இந்த சின்ன பையன் பெருந்தன்மையா நடந்துகிட்டான். பெருந்தன்மையா நடக்க வேண்டிய தன்னுடைய மாமனோ சில்லறத்தனமா நடந்துகிட்டார். அந்த வயதிற்கு ஏற்ற கனியை அவர் கொடுக்கவில்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒருவேளை சில பெரியவர்கள் சொல்லுவாங்க, இந்த வயசுல கூட என்னால் இந்த இச்சையை மேற்கொள்ள முடியவில்லையே, கனி கொடுக்க என்னால் முடியவில்லையே. இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட கண்ணீர் ஜபங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து தன் காலத்தில் தன் கனியை தந்து இனி நீங்கள் இலையுதிராதிருக்கிற செழிப்பான மரத்தை போல இருப்பீர்கள். இனி நீங்கள் செய்வது எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. அதற்கு ஆண்டவர் சில நிபந்தனைகளை அதற்கு முன் வசனங்களிலே வைத்திருக்கிறார். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 1:1-2 ஆகிய வசனங்கள் வாசிப்போமா? துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், துன்மார்க்கனுடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரிடத்தில் உட்காராமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, இரவும் பகலும், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியம். யார் செய்வதெல்லாம் வாய்க்குமா? ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் நிற்காமலும், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்திலே உட்காராமலும், ஆண்டவருடைய வேதத்திலே பிரியமாயிருந்ததை தியானிக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், இந்த வருஷத்துல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி ஆண்டவர் போன மாதத்திலே நமக்கு சம்பவிக்க போகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து தெரிவிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக காரியங்களை சொன்னார். அதுல ஒரு காரியம், இனி பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் மதுபானங்கள் விற்பதற்கு பதிலாக, கஞ்சா பொட்டலங்கள் விற்பதற்கு பதிலாக, பெத்தடின் இன்ஜெக்ஷன் விற்பதற்கு பதிலாக, ஏன்னா இது எல்லாவற்றையும் ஆசிரியர்களுக்கும் தாளாளர் அவர்களுக்கும் பிரின்சிபாலுக்கெல்லாம் தெரியும், இது இது வச்சிருக்கிறான்னா அவற்றுக்கு தடை பண்ணி அவற்றை அந்த காலேஜ் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ளே வரவிடாதபடிக்கு தடுத்து விட்டிருப்பார்கள். ஆனால் நூதனமான ஒரு போதைப் பொருள் இப்பொழுது புதிதாக பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் வயது வரம்பில்லாமல் நடமாடுகிறதை நான் காண்கிறேன் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினார். பாருங்க, நான் அதை முடிச்சிட்டு வள்ளியூர் பகுதிக்கு 4 கூட்டம் மைதானத்தில் நடந்தது, வள்ளியூர் கண்காடியா கிரவுண்டில். சனிக்கிழமை கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி என்று சொல்லி கவுன்சிலிங் கொடுப்பதற்காக ஒரு ஊழியத்தை பகல் நேரத்தில் ஒழுங்கு செய்திருந்தோம். அன்றைக்கு திரளான ஜனங்கள் வந்து சாசி எப்படியெல்லாம் குடும்பங்களுக்குள்ள உட்கார்ந்து இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினது போல அநேக காரியங்கள் அவங்க குடும்பங்களில் நடந்து, பிள்ளைகள் வாழ்க்கையில நடந்து, வேதனையோடு கூட ஆலோசனைக்காக வந்தார்கள். அதில் ஒரு தாய் தன்னுடைய சின்ன பையன், அவன் இப்போதான் 9th or 10th படிக்கிறான், 14 தான் அந்த மகனுக்கு, அந்த குட்டி பையனை கூட்டுட்டு வந்தாங்க. அந்த தாய் அழுது கொண்டு சொன்ன காரியம், இவன் போதை வஸ்துக்களை அருந்தி அங்கங்கேயே மயக்கம் அடித்து கிடக்கிறான், என் பிள்ளை பள்ளிக்கூடத்திலிருந்து வீட்டுக்கு வருவான் என்று பார்த்தா
எல்லாரும் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, என் பிள்ளை மட்டும் வரமாட்டா. அவனை தேடி காடுகளிலும் அங்கும் இங்கும் ஒவ்வொரு வழியாக நான் ஓடுவேன். கடைசியை பார்த்தா ஏதாவது ஒரு புதர் பக்கத்தில் விழுந்து கிடப்பான். அவன் மதுபானத்தை குடித்திருப்பான் என்று மொந்து பார்த்தால் மதுபானம் ஒன்று குடித்திருக்க மாட்டான். ஆனால் ஏதோ ஒரு போதை வஸ்தை மாத்திரம் அவன் உட்கொள்கிறான் என்று எனக்கு தெரிந்ததையா. இவனை அழைத்து கொண்டு உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். இயேசுநாதர் எப்படியாவது எப்பிள்ளையை மாற்றி தரணும், சின்ன பிள்ளை. அதனால் அநேக நாட்கள் பள்ளிக்கூடத்திற்கு போவதில்லை. அவனிடத்தில் கேட்டேன், உனக்கு என்னப்பா பிரச்சனை, நீ என்ன விதமான போதைப் பொருளை நீ பயன்படுத்த, உன்னுடைய முகத்தை பார்த்தாலே உன்னுடைய உதடுகளை பார்த்தாலே தெரியுது என்று சொல்லும் பொழுது அவன் சொன்ன காரியம், அங்கே புதிதாக ஒரு போதை கொடுக்கக்கூடிய ஒரு கம் பேஸ்ட் ஒன்று புதிதாக இருக்கிறதா, பிள்ளைங்க கம்மா ஸ்கூலுக்கு கொண்டு போனால் யாரும் டவுட் பட மாட்டாங்க, வெளியே நின்று கம்மை வித்தாச்சுன்னா யாராவது டவுட் படுவாங்களா, ஒரு விதமான பசையை வெளியே விற்கிறார்கள். என்னுடைய கூட படிக்கிற அநேக சின்ன பொண்ணுங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து அதை வாங்கி கொண்டு நாங்கள் ஸ்கூலில் இருக்கும் பொழுது அதை மூக்கில் முறந்தா போதுமா, பயங்கரமான போதை வருமா, அப்படியே உலகத்தை மறந்து நாங்கள் இருப்போம். எங்களுடைய பள்ளிக்கூடத்தில் நானாவது 9th படிக்கிறாங்க, 6th 7th படிக்கிற பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க பசங்க எல்லாம் வாங்கி வச்சு அதை பயன்படுத்துகிறாங்க அங்கிள் என்று சொல்லி அந்த பிள்ளை சொன்னான். அவன் சொன்னான், இப்பொழுது அது இல்லாமல் எங்களால் இருக்க முடிவதில்லை. என் அன்பு சகோதரனே சகோதரி, காலங்கள் எவ்வளவு கொடிதாக இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மதுபாட்டல்கள் உள்ளே போக முடியாது, ஆனால் இன்றைக்கு நூதனமான ஒரு பயங்கரமான போதை வஸ்து ஒன்று பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் நான் உலாவுகிறதை காண்பீர்கள். ஆண்டவர் சொல்லி ஒரு 15 நாளுக்குள்ளால் அந்த தம்பியை நான் முன்னால் நிறுத்தி கேட்கும் பொழுது அவன் சொன்ன காரியங்கள் எனக்கு வேதனையாக இருந்தது. இன்றைக்கு சாட்சி சொல்லிவிட்டு ஒரு சகோதரி வந்து முழந்தால் படிட்டு ஜபிக்க வந்தார்கள். அந்த சகோதரி சொன்ன காரியம், ஐயா எங்கள் பள்ளிக்கூடத்தில் சின்ன பொண்ணுங்கள்லாம் மதுபானம் குடிக்கிறது, மதுபானத்தை எப்படி அதுகள் வாங்குறாங்கன்னு தெரியலை. சின்ன பொம்பளை பிள்ளைங்க பசங்க மட்டும் இல்லை, பசங்களோடு சேர்ந்து பொம்பளை பிள்ளைகளும் இன்றைக்கு துன்மார்க்கமான வழிகளிலே இப்படி காரியங்களை செய்கிறார்கள். என் பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்காக மாணவிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு வேதனை, காலம் மிகவும் கொடிதாக இருக்கிறது. இனி தனக்கு கொஞ்சம் நாட்களே இருக்கிறது என்பதை அறிந்த பிசாசானவன் யாரை விழுங்கலாம், யாரை அழிக்கலாம், யாரை கொள்ளையிடலாம், யாரை போதைக்கு அடிமைப்படுத்தலாம் என்று சொல்லி இன்றைக்கு சுற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட துன்மார்க்கருடைய வழியிலே உன் பிள்ளைகள் நிற்கக்கூடாது. அப்படிப்பட்ட பாவிகள் இருக்கிற இடத்திலே உன் பிள்ளைகள் இருக்கக்கூடாது. பரிகாசம் பண்ணுகிறவள் இருக்கிற இடத்திலே ஒரு நாளும் நீங்கள் இருக்கக்கூடாது. பரிகாசம் பண்ணுகிறது பொழுதுபோக்காகவும் இன்றைக்கு நிறைய பேர் பரிகாசம் பண்றீங்க. ஒருத்தர் கண்ணு தெரியாம நடந்து போனா அவனை பார்த்து பரிதாபப்படுத்துவதற்கு பதிலாக அவனை பார்த்து பரிகாசம் பண்ணுகிற ஒரு கூட்டம். ஒரு மகன் தள்ளாடி தள்ளாடி நடக்க முடியாம காலூன்றி போவானே ஆனால் அவனை நொண்டி என்று சொல்லி பரிகாசம் பண்ணுகிறதற்கு ஒரு கூட்டம் இருக்கிற அவனை பார்த்து பரிதாபம் பண்ண, ஐயோ ஆண்டவரே பாவம் அந்த புள்ள நடக்க முடியாத கால் நொண்டி கொண்டு போறானே, அவனுக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, அவனுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய மாட்டீரா என்று ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிப்பதற்கு பதிலாக அவனை கிண்டல் பண்ணுகிறார்கள். சிலருக்கு காது கேட்கல, ஊமையா இருந்தா அவர்களுக்கு முன்னால போய் அவர்களை கோபப்படுத்தபடி அப்படியே மூக்குல சுரஞ்சி சுரஞ்சி அவர்களை இன்றைக்கு நாம் அவமானப்படுத்துகிறோம். பரிகாசக்காரர்கள் கூட்டத்தில் இன்றைக்கு நாம் சேர்ந்து கொண்டிருக்கிறோம். அநேகருக்கு இந்த பரிகாசப்படுத்துகிற அந்த ஆவி அநேகருக்குள்ளால உட்கார்ந்து சில சாபங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. அதன் நிமித்தம்தான் நீங்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு வாய்க்கவில்லை. நாம் சர்வசாதாரணமாக சில காரியங்களை செய்து விடுகிறோம், அதன் பின்னணியில நான் நல்லா ஜபிக்கிறேன், நல்ல ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கிறேன், ஆனா நான் செய்கிறது எதுவுமே விளங்க மாட்டேங்குது, நான் எது செய்தாலும் எனக்கு அது வாய்க்கவில்லை என்று நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஏதோ ஒரு துன்மார்க்க காரியம் உன்னிடத்திலே ஒட்டி கொண்டு, ஏதோ ஒரு பாவியுடைய வழியிலே நீ நின்று கொண்டிருக்கிற, ஏதோ ஒரு பாவ வழியிலே நீ நடந்து கொண்டிருக்கிறாய். யாரோ ஒருவரை பரிகாசம் பண்ணி அவருடைய வேதனையும் அவருடைய கண்ணீருக்கும் நீங்கள் காரணமா இருக்கிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படி நீங்கள் அடுத்தவங்களை பரிகாசம் பண்ணும் பொழுது அவர்களை அல்ல அவர்களை சிருஷ்டித்த ஆண்டவரை நீங்கள் பரிகாசம் பண்ணுகிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சிறியவரில் யாருக்கு எதை செய்தாலும் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட காரியங்களை செய்யக்கூடிய ஒரு துணிகரம் இந்த நாட்களுக்கு பிறகு நமக்கு வரக்கூடாது. இந்த நாளிலிருந்து நீங்கள் சொல்ல, ஆண்டவரே இனி எந்த ஊர் பொல்லாப்புக்கும் நான் போக மாட்டேன், அடுத்தவங்க கதையை பேசவே மாட்டேன், அடுத்தவங்க பிள்ளைகளை குறித்து நான் பேச மாட்டேன், அடுத்தவருடைய பிள்ளைகளை குறித்து நான் அந்த அவதூறு சொல்ல மாட்டேன், கோல் மூட்டி தெரிய மாட்டேன். ஆண்டவரே
நான் உண்டு, என் வேலை உண்டு, என் குடும்பம் உண்டுன்னு சொல்லி இந்த நாட்களுக்கு பிறகு உமக்கு பிரியமானதை நான் செய்வேன் ஆண்டவரே. அவர்களை குறித்து நான் தியானம் பண்ணுவதற்கு பதிலாக, அவர்களை குறித்து பேசி திரிவதற்கு பதிலாக கர்த்தருடைய வேதத்திலே நான் பிரியமாயிருப்பேன், ஆண்டவருடைய வேதத்தை நான் தியானிப்பேன் என்று சொல்லி நீங்கள் யார் யார் இன்றைக்கு தீர்மானம் எடுக்கிறீர்களோ அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், அவர்கள் தொட்டதெல்லாம் இனி பொன்னாகும். நீ தொட்டதெல்லாம் இவ்வளவு நாளும் பித்தளையா இருந்திருக்கலாம், தொட்டதெல்லாம் மண்ணா போயிருக்கலாம், இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார் நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும், தொட்டதெல்லாம் பொன்னாகும். இவ்வளவு நாளும் ஒரு அடி எடுத்து வச்சா நாலடி சிறக்குது, ஒரு ஸ்டெப் முன்னேறலான்னா நாலு ஸ்டெப் பின்னால வலிக்குது, என்ன செய்கிறது என்று தெரியவில்லை என்று தடுமாறி கொண்டு வந்திருக்கிறீர்களே, நீங்கள் ஒரே ஒரு காரியத்தை செய்தா போதும், துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நீங்கள் நடந்த நாட்களுக்கு முடிவை கொண்டு வாருங்கள். அநேகர் ஆண்டவருடைய ஆலோசனை கேட்பது கிடையாது. ஒரு துன்மார்க்க ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான், இல்லைன்னா துன்மார்க்க ஒரு தோல் இருப்பாள், அவள் என்ன சொல்லுகிறாளோ அதுதான் அவர்களுக்கு வேத வாக்கு. சில தாய்மார்கள் தகப்பன்மார்கள் என்னிடத்தில் வந்து அழுது கொண்டு சொல்லுகிறதை பார்க்கிறேன், ஐயா நான் என்ன சொன்னாலும் என் பையன் கேட்க மாட்டேன்றான், அவனுக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்ன சொல்றானோ கேட்கிறான், நான் அவனை 26 வயது வரைக்கும் வளர்த்து ஆளாக்கினேன், ஆனால் அவன் ஃப்ரெண்டு அவனுக்கு பழக்கமே 6 மாதம் தான். 26 வருஷம் வளர்த்த அன்புக்கு முன்னால இந்த 6 மாதங்கள் அந்த பழகின பழக்கம் மிஞ்சி போய்விட்டதே. இப்படிப்பட்ட வஞ்சிப்பில் என் பிள்ளை இருக்கிறானே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட பிள்ளைகளை எல்லாம் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து பிடுங்கி ஆண்டவர் எடுக்கிறார். அல்லேலூயா. துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கு ஒரு நாளும் கட்டுப்படக்கூடாது. உனக்கு எத்தனை கோடி தர்றேன், எத்தனை லட்சம் தர்றேன்னு சொன்னாலும் ஒரு நாளும் அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் உடன்படக்கூடாது. இந்த நாளுக்கு பிறகு நான் இப்படித்தான் இருப்பேன், ஆண்டவருடைய பிள்ளை, என்னை கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறார்கள், என்னை கிறிஸ்தவள் என்று சொல்லுகிறார்கள், இனி அந்த பெயருக்கேற்ற ஒரு வாழ்க்கை இந்த நாட்களுக்கு பிறகு நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் யார் யார் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை உங்களுடைய செய்கையில, உங்களுடைய பார்வையில, உங்களுடைய ஆடைகளில் நீங்கள் காமிக்கணும். மற்றவர்கள் அலங்காரம் பண்ணி கொண்டு ஒரு கல்யாண வீட்டுக்கு போறது மாதிரி நீங்க போகக்கூடாது. அலங்காரம் கண்டிப்பா அவசியம், நல்ல ஆடைகளை உடுத்துங்கள், ட்ரெஸ் பண்ணி நீட்டா போங்க, ஆனா அலங்கோலமான அழகை ஒரு நாளும் தேடாதிருங்கள், நேர்த்தியான வஸ்திரத்தின் அழகை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும். சிங்காசனத்திலிருந்து தேவதூதர்கள் பார்க்கணும், ஒரு பெரிய கல்யாண விருந்து நடக்கிறது, அந்த கல்யாண விருந்துல கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க, 800 பேர் இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒரு பிள்ளை மட்டும் மின்னட்டாம் பூச்சி மாதிரி மினுங்கி கொண்டு இருக்கிறாளே, இவள் யா என்று கேட்க வேண்டும். தேவதூதர்கள் கேட்பார்கள், இந்த கல்யாண விருந்தில் எல்லாரும் ஒரு விதமாக இருக்கிறார்கள், இருண்டு போய் இருக்கிறார்கள், மிகவும் அழகாக அலங்காரமான அவங்க மேக்கப் போட்டிருக்கிறாங்க, அலங்காரமான ஆடைகளை போட்டிருக்கிறார்கள், ஆனா ஒரு இருள் அவர்களிடத்தில் காணப்படுகிறது. ஆனா இந்த ஒரே ஒரு பிள்ளை மாத்திரம் மிகவும் மின்னட்டாம் பூச்சி மாதிரி மினுங்கி கொண்டிருக்கிறாளே, இவள் யார் என்று கேட்கும் பொழுது என் இயேசு இந்த தேவதூதனிடத்தில் சொல்ல வேண்டும், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தினால் அங்கியை தோய்த்து வெளுத்து அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டத்தில் கலந்து கொண்ட என் பிள்ளை ரெபேக்கான்னு சொல்லணும், என் பிள்ளை ஸ்வீட்டின்னு சொல்லணும், என் பிள்ளை சுதான் சொல்லத்தக்கதாக இந்த நாட்களுக்கு பிறகு காரியங்கள் மாறுதலா இருக்கணும். மேலிருந்து பார்க்கும் பொழுது அழகாய் நிற்கிற யார் இவர்கள், திரளாய் நிற்கிற யார் இவர்கள், அப்படியே ஆண்டவர் கேட்கத்தக்கதாக நீ நிற்கிற இடம் பளிச்சு பளிச்சுன்னு ஆவிக்குரிய அழகுள்ளதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு பிறகு நம்மிடத்துல ஒரு பெரிய ஆவிக்குரிய அழகை கர்த்தர் போட போகிறார். ஆமென். எத்தனை பேர் நான் முகத்துல கருப்பா இருக்கிறேன், கலர் இல்லை, எனக்கு பொண்ணு கிடைக்கல, எனக்கு மாப்பிள்ளை கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்க இனி துன்மார்க்கனுடைய ஆலோசனையில நடவாம, பாவிகள் நடக்கிற வழியில வளையாம, பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல உட்காராமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களிடத்தில் ஒரு அழகை போடுவார். ஆமென். அந்த ஆவிக்குரிய அழகு பக்கத்தில் எந்த அழகும் நிற்க முடியாது. ஒரு அருமையான வாலிப மகளை பார்க்கிறேன், முகத்தில் ஒரு நல்ல கீறல் வந்துருச்சு, அழகாக இருந்த முகம் இன்னைக்கு விகோரமாக இருக்கிறது, ரொம்ப அகோரமாக இருக்கிறது, எனக்கு எப்படி வாழ்க்கை அமையும் என்று கண்ணீரோடு இருக்கிற மகளே, என் இயேசு சொல்லுகிறார் அந்த அடையாளத்தை, அந்த கீறலை இனி தேடியும் காணாத அளவிற்கு ஆண்டவர் இப்பொழுது தன்னுடைய ஆவிக்குரிய அழகை உன் முகத்திலே போடுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. யார் யார் அழகு இல்லைன்னு நினைக்கிறீங்களோ இயேசுவே உம்முடைய அழகை எனக்கு தாரும் ஆண்டவரே,
உம்முடைய ஆவிக்குரிய அழகை எனக்கு தாரும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு இப்பொழுது தன்னுடைய வல்லமையை அனுப்பி அவருடைய முகத்திலே தெய்வீக கலையை ஆண்டவர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. அழகெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இயேசப்பா நம்ம மனசை பார்க்கிறார். மனுஷனும் உன் முக அழக பார்ப்பான், ஆனா ஆண்டவரோ உன்னுடைய அகத்தினுடைய அழகனுடைய மனசனுடைய அழகை தான் பார்ப்பாரு. யார் யார் தன்னுடைய இருதயத்தை அலங்காரமா வச்சிருக்காங்களோ இயேசப்பா அங்க உட்கார்ந்துருவார். ஆமென். இன்னைக்கு பிறகு நம்முடைய இருதயம் அலங்காரமான இருதயமா இருக்கணும், அழகுள்ள இருதயம், அழகு சௌந்தரியம் உள்ள இருதயம். ஆண்டவருடைய இருதயத்துல உட்கார்ந்துட்டாருன்னா போதும், நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். அல்லேலூயா. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா வாய்க்காம போகும்படி செய்கிற சில கிரியைகளை அழிச்சாக்கணும். நமக்கு எதிர்ப்பு இருக்க கூடாது. எதிர்ப்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா நாம் செய்கிறத முட்டுக்கட்டை பண்ணோம், தடை பண்ணோம், அதை அழிக்கணும்னு முயற்சிக்கும், அதை எவ்வளவு தூரம் கெடுக்கணுமோ அதெல்லாம் முயற்சிக்கும். அப்போ நம்ம செய்வதெல்லாம் வாய்க்கணும்னா சில காரியங்கள் வாய்க்காம போனோம். ஆமென். என்ன காரியங்கள் வாய்க்காம போனோம்? நமக்கு எதிர்மறையாயிருக்கிற பிசாசனுடைய காரியங்கள் வாய்க்காமல் போக வேண்டாம். இன்றைக்கு அப்படிப்பட்ட வாய்க்காமல் போக பண்ண வேண்டிய எல்லா காரியத்தையும் இன்றைக்கு வாய்க்காமல் போவார். எதெல்லாம் உனக்கு எதிர்ப்பாயிருக்கிறது, உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எது தடையா இருக்கிறது, நல்ல சந்தோஷமான சுப நிகழ்வுகள் நடக்காதபடிக்கு எது தடையா இருக்கிறதோ, யார் தடையா இருக்கிறாங்களோ அவங்களுடைய முயற்சி எல்லாத்தையும் இன்னைக்கு ஆண்டவர் அபத்தமாக்கி போடுகிறார். ஆமென். ஏசாயா 54:17 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். நீங்க முன்னேறாதபடிக்கு, நீங்க கையிட்டு செய்கிற தொழில் ஆசீர்வதிக்கப்படக்கூடாதபடிக்கு, உன்னுடைய படிப்பு அழிக்கணும், உன்னுடைய எதிர்காலத்தை அழிக்கணும் அப்படின்னு பிசாசானவன் நிறைய காரியங்களிலே கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறான். அப்போ உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற அவனுடைய காரியங்கள் எல்லாம் இனி வாய்க்காமல் போயிடுச்சுன்னா அப்ப நமக்கு டோர் திறந்துடும், ஓபனா இருக்கும், அப்படியே திறந்த வாசல் நமக்கு முன்பதாக இருக்கும். எனவே இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட மாந்திரீக வல்லமைகளை ஆண்டவர் அளிக்கிறார். உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா செய்வினையின் கட்டுகளை ஆண்டவர் அளிக்கிறார். உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட எல்லா பிசாசின் அந்தகார கிரியைகளை ஆண்டவர் அளிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, உன்னுடைய எதிர்காலத்தை அழிக்கணும், உன்னுடைய எதிர்காலத்தை சிதைக்கணும்னு நினைச்ச பொல்லாத மாந்திரீக வல்லமைகளை ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்குகிறார். அல்லேலூயா. அது அதமாக்குனாதான் ஆண்டவர் செய்ய நினைத்தது தடை இல்லாமல் நடக்கும், அப்பதான் நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும். ஆமேன். வட இந்தியாவில் இருந்து ஒரு மகளை கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமா ஒரு பிசாசு கட்டி வச்சு அந்த பிள்ளைய தற்கொலைக்கு நேராக நடத்தி அந்த பிள்ளைய ரொம்ப வேதனைப்படுத்தி கடைசியா எப்படியெல்லாம் அதை கொலை பண்ணணுமோ கொலை பண்றதுக்கு முயற்சித்துட்டு இருந்துச்சு. அது விடுதலையான காரியத்தை குறித்து இன்னைக்கு சாட்சியில நீங்க கேட்டீங்க. அந்த மகளுக்கு ஒரு நல்ல திருமணம் நடக்கக்கூடாதபடிக்கு அதை தடை பண்ணும்படி அவளுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்து எத்தனையோ வருஷமா வட இந்தியாவிலிருந்து தென்னிந்தியாவை கொண்டு வந்து எங்கெல்லாமோ கூட்டிட்டு போனாங்க, ஒரு இடத்துலயும் விடுதலை கிடைக்கல. கடைசியா நம்முடைய தேவனின் அன்பு ஜப கோபுரத்திற்கு அந்த பிள்ளைய அழைச்சிட்டு வந்தாங்க. அவளை அழைச்சிட்டு வரும்பொழுது அவளுக்குள்ளால ஒன்னு ரெண்டு பிசாசு இல்லை, கிட்டத்தட்ட 8 மணிக்கு நான் ஆரம்பிச்சு அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது 12 மணி இரவு. ஹல்லேலூயா. 4 மணி நேரம் ஒன்ன துரத்தினா ஒன்னு உட்கார்ந்துருக்கும், ஒன்ன துரத்தினா ஒன்னு உட்கார்ந்துருக்கும். அவளுக்குள்ளால எத்தனை பிசாசு தெரியுமா? எல்லாம் ஒன்னொன்னு நார்த் இந்தியால உள்ள பிசாசு பேரா சொல்லுது, நம்ம தென்னிந்தியால உள்ளதாவது தெரியும், என்னென்னமோ பேர சொல்லுது, ஒன்ன துரத்தினா ஒன்னு. அன்னைக்கு அவ கூட இந்த மகளுடைய பிரதர் எல்லாம் வந்திருந்தாங்க, வாலிப தம்பிங்க 2 பேர் இருந்தாங்க அன்னைக்கு நைட்டு. அது என்னன்னா ஊழியக்காரனே ஏமாத்துது. எப்படின்னா நம்ம நல்லா விடுதலையாக்கிட்டு உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்கள், உள்ளுக்குள்ள செய்யப்பட்ட செய்வனையின் மருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு நான் ஜெபம் பண்றேன், ஜெபம் பண்ணி அது வெளியே வாந்தியில வருது, பக்கத்துல எடுக்கிறாங்க, பக்கத்துல எடுக்கிற நேரம் பார்த்து அது வாந்தி வருது, எல்லா மருந்து கருப்பு கருப்பா எல்லாம் வெளியே வந்துட்டு தான் இருக்கு, ஜபிக்க ஜபிக்க ஒன்னொன்னா வெளியே வருது. ஆனா அதே நேரத்துல தெளிவா இருக்கிற மாதிரி உட்கார்ந்துட்டு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா உட்கார்ந்து இருக்கிற நேரம் பார்த்து ஜெபிக்கும் பொழுது என்ன பண்ணுதுன்னா சேர் உள்ள போட்டிருப்பான், அந்த சேர் கடையில தலையை கொடுத்து அந்த தலையை அப்படி ஒடிச்சு தற்கொலை பண்றதுக்கு ஜெப நடக்கிற இடத்துல வச்சு ட்ரை பண்ணுது. தந்திரமான பிசாசுகள் எக்கச்சக்கமா, அதுக்கு காலை அதுவே முறிக்கத்தக்கதாக அந்த சேருக்குள்ளால அழகா உட்கார்ந்து பதுங்கி ப்ரே பண்றது உட்கார்ற மாதிரி உட்காருது. நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அழகா தலையை கொடுத்துருக்கிற மாதிரியே இருக்கு. திடீர்னு பாத்தீங்கன்னா
தலையை கொண்டு போய் சேருக்குள்ளால மாட்டி தலையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணது. எவ்வளவு கொடூரமான பிசாசுகள். அது மட்டும் இல்ல, திடீர்னு நம்ம ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறோம், தன்னுடைய ஷாலை பிடிச்சு தன் அப்படியே தற்கொலை பண்ணத்தக்கதாக எவ்வளவு அசுத்தாவிகள். 4 மணி நேரம் போராடி இன்றைக்கு அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களை அழித்து இன்னைக்கு அருமையான மனவாட்டியாக பிள்ளை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். எல்லாரும் இன்னொரு முறை கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவளுடைய வாழ்க்கை என்றைக்கோ அழிந்து விட வேண்டும் என்று பிசாசு தீர்மானித்திருந்தான். சின்ன புள்ள வாழ வேண்டிய வயது. அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஆண்டவர் வாய்க்காமல் போக பண்ணினதுனாலே இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கை அவளுக்கு வாய்த்திருக்கிறது. இன்னைக்கு அருமையான ஒரு மணமகனை தெரிந்தெடுத்து இன்னைக்கு நம்மத்தில சாட்சியாக கொண்டு வந்திருக்கிறார். இப்போ உங்களுக்குள்ளே நிறைய அசுத்தாவிகள் பதுங்கி இருக்கும், அது என்ன செய்துன்னு தெரியாது. குறிப்பாக ஆண்டவர் இந்த வருஷத்துல சொன்னார், நமக்கு வெளிப்படுத்தின காரியங்கள்ல இன்னொன்னு என்னன்னா, வாலிப பிள்ளைகள் படித்தவர்களுக்குள்ளால பிசாசு போய் உட்கார்ந்து அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பாழாக்கும்படி தந்திரமா பதுங்கி இருக்கும். ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அழிச்சா அடுத்த நிமிஷம் ஆண்டவர் அவர்களுக்கு தெய்வீக விடுதலையை கொடுப்பார். ஆமென். இன்னொரு சாட்சி நீங்க பாத்தீங்க, ஒரு நல்ல பிள்ளை, ஆவிக்குரிய பிள்ளை, நல்ல ஜெபிக்கிற பிள்ளை, அவ பிடிஎஸ் டாக்டர் படிச்சவன். அவள அவளுடைய தகப்பனார் சாட்சி சொன்னதை கேட்டி, அந்த மகளுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு அசுத்தாய் உள்ள இருந்துட்டு விசில் கொடுத்துக்கிட்டே இருக்கும், விசில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்ல படிச்சு நல்ல டிஸ்டிங்ஷன்ல பிடிஎஸ் படிச்ச பிள்ளை, அந்த அசுத்தாய் உள்ளுக்குள்ள இருந்து ரொம்ப நாள் அந்த பிள்ளையை வேதனை படித்து கொண்டிருந்தது. தகப்பனாருக்கு ஒரே கவலை, பிள்ளையுடைய எதிர்காலம் இப்படி பாழாகி விட்டதே. ஆனா அவளுக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கர்த்தர் ஒரு நாள் அழித்தார். இன்றைக்கு அவளை சாட்சியாக கொண்டு வந்த நேரத்தினார். அல்லேலூயா. அதன் நிமித்தம் அவள் பிஜிக்கு ட்ரை பண்றத கூட அவளால பண்ண முடியல. பிஜி ட்ரை பண்ற படிக்கிறதுக்கு அவளால பண்ண முடியல. எல்லாமே வாய்க்காமல் போய் கொண்டிருந்தது. ஆனால் கர்த்தர் அவளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை அழித்த உடனே இப்பொழுது அவள் செய்வதெல்லாம் வாய்க்கிறது. கரங்களை தட்டி ஆண்டபடி நாம தமையமைப்படுத்துங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமா இருக்கிற மந்திர வல்லமை, தந்திர வல்லமை, பிசாசு தந்திரமா உங்க குடும்பத்துக்குள்ள வந்திருக்கிறது. எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு அதமாக்கி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக போடப்பட்ட பொய் கேசுகளை ஆண்டவர் இன்னைக்கு அதமாக்குகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட பொய் சாட்சிகள், உருவாக்கப்பட்ட பத்திரங்களை ஆண்டவர் இன்னைக்கு கேன்சல் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சகோதரனை நான் ஆவியில பாக்குறேன். அந்த சகோதரனுடைய பிரச்சனை என்னன்னா, ஒரு கொலட்ரல் செக்யூரிட்டிக்காக வேண்டி தன்னுடைய டாக்குமெண்ட்டை ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி கொடுத்தீங்க. ஆனால் அந்த ஃப்ரெண்டு ஊரை விட்டு ஓடிட்டார். அதனால வீடு ஜப்தி ஆகிற நிலைமையில் உனக்கு விரோதமாக நிறைய போலி கையெழுத்தெல்லாம் போட்டு சாட்சியெல்லாம் போட்டு நீ கடன் வாங்குற மாதிரி நிறைய பத்திரம் எல்லாம் தயாரித்து வச்சு அந்த மகனுக்கு விரோதமாக பிசாசானவன் அநேக காரியங்களை செய்து வீட்டை பிடுங்கிறதுக்கு நினைக்கிறாங்க. மகனே, இயேசு சொல்லுகிறார், உனக்கு விரோதமாக போடப்பட்ட கையெழுத்துக்கள், போடப்பட்ட பத்திரங்கள், உனக்கு விரோதமாக செய்யப்பட்ட சாட்சிகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இன்றைக்கு சிலுவையிலே ஆணி அடிப்பேன் என்று கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னும் யார் யார் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களோ, யார் யார் ப்ரோ நோட்ல நம்பி கையெழுத்து போட்டேன், நான் 10,000 தான் வாங்கினேன், 10 லட்சம் ஃபில்அப் பண்ணிட்டு கிளைம் பண்றாங்கன்னு நினைக்கிறவர்களுடைய எல்லா திட்டங்கள் இன்றைக்கு வாய்க்காமல் போகும். ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் ஏமாத்தனன்னு நினைக்கிறார்களோ, இனி அவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். அந்த விட்னஸ் பேப்பர் எல்லாம் அவங்க எங்க தேடியும் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. ஒருவேளை அது பத்திரமா லாக்கர்ல வச்சிருந்தாலும் லாக்கருக்குள்ள அது காணாமல் போகும். இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை கர்த்தர் உனக்காக செய்கிறார். ஐயோ, இந்த கொடுமையை யாரிடத்தில் சொல்லுவேன் என்று அழுது கொண்டு வந்திருக்கிறார். இந்த கொடுமைகளுக்கெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு முடிவு கட்டுகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள் அத்தனையும் வாய்க்காமல் போகும். நிறைய பேருக்கு விரோதமா மொட்டை கடிதாசி, மொட்டை பெட்டிஷன் எழுதி அதன் நிமித்தம் உன்னை வேலையை விட்டு தூக்க, உன் ப்ரமோஷனை கெடுக்க நிறைய தீர்மானங்கள் எல்லாம் நிறைய பேர் எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அவற்றை ஆண்டவர் அதமாக்குகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எந்த கேஸா இருந்தாலும் சரி, எந்த ஆயுதமா இருந்தாலும் சரி, எந்த மந்திரமா இருந்தாலும் சரி, எந்த பூஜையா இருந்தாலும், எந்த யாகமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுகிறது. என்னைய ஆவியில சில காரியங்களை கர்த்தர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். சில இடங்கள்ல, மாந்தோப்புகளில, வயல்வெளிகளில் உட்கார்ந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கை விழுந்து போனோம், கால் விழுந்து போனோம்,
அவங்க முடமாகி வீட்டில் கிடக்கணும், பைத்தியம் பிடிச்சி அலையணும், ஆடை இல்லாமல் தெருவில் அலையணும்னு சொல்லப்படுகிற அநேக யாகங்களையும் கிரியைகளையும் என் ஆவியிலே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இங்கிருக்கிற உங்கள் குடும்பத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் செயல்படுத்தும்படி நிறைய பேர் விரோதமாக பிசாசு செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இப்பொழுது அந்த மந்திரவாதி எங்கே இருந்து யாகங்களை இயக்கி கொண்டிருந்தாலும் பரலோகத்திலிருந்து ஒரு அக்கினி விழுந்து இந்த நிமிஷத்திலே மந்திரவாதியையும் ஆண்டவர் மாற்றி கொண்டிருக்கிறதை என் ஆவியிலே காண்கிறேன். காரணம், பரலோக அக்கினி உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. அக்கினி அங்கங்க விழுகிறதை பார்க்கிறேன். உன் வீட்டுக்கு அடியில, உன்னுடைய வீட்டு நிலைக்காலுக்கு அடியில இருக்கிறதான எல்லா விதமான தகடுகள், உன்னுடைய வீட்டுக்கு அடியில வைக்கப்பட்டிருக்கிற எல்லா மாந்திரிக வல்லமைகள், தோட்டத்துக்குள்ளால இருக்கிற மாந்திரிக கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. ஒரு தாயாரை பார்க்கிறேன். எத்தனை முறைதான் என் பெட்டுக்கு அடியிலிருந்து நான் தகடுகளை எடுப்பது, இந்த தகடுகள் எப்படி வருகிறது என்று தெரியவில்லை என்று கலங்கி கொண்டிருந்திருக்கிற தேவ மகளே, என் இயேசு சொல்லுகிறார், இனி தேடியும் அவைகளை காணாதிருப்பாய். பிசாசனுடைய கிரியைகள் பயங்கரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தனக்கு கொஞ்சம் காலமே இருக்கிறது என்பதை அறிந்த பிசாசானவன் யாரை அழிக்கலாம், யாரை கொல்லலாம், யாரை கெடுக்கலாம்? கெடுக்கிற ஆவிகள், கடிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பிள்ளைகளுடைய வாலிபங்களை சிதைக்க நினைக்கிற பொல்லாத ஆவியுடைய திட்டங்கள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள், கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகள், ஹாஸ்டல்ல தங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக தந்திரமாக பதுங்கி இருக்கிற பொல்லாத பிசாசே, இயேசுவின் நாமத்தினாலே உன்னை அழித்து ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை. ஹல்லேலூயா! என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு ஆண்டவரங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கணும்னா உங்களுக்கு விரோதமாயிருக்கிற எதிர் வல்லமைகள் வாய்க்காமல் போக வேண்டும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட அத்தனை ஆயுதங்களையும் ஆண்டவர் வாய்க்காமல் போகும்படி பண்ணுகிறார். ஹல்லேலூயா! சரி, எதிர் வல்லமை பிசாசு மந்திரவாதம் எல்லாம் இருக்குது, ஓகே. இன்றைக்கு எதிர் ஜபங்கள் இருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். உங்களுக்கு விரோதமாக எதிர் ஜபங்கள், ஜபனாலே நல்லது நடக்கிறது தான் ஜபம். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் எதிர் ஜபம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாயிருக்கிற எல்லா எதிர் ஜபங்களை இன்றைக்கு அபத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா! உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி ஒரு வீடை கட்ட ஆரம்பிப்பீங்க, பக்கத்தில் இருக்கிறவன் பொறாமையில என்ன தெரியுமா ஜெபம் பண்ணிருப்பான், கிறிஸ்தவனா கூட இருப்பான், இல்ல கிறிஸ்தவங்க இல்லாம இருக்கலாம், ஆண்டவரே இந்த வீடு பாதியிலே நின்று போனோம், எனக்கு வீடோட பெருசா கட்டிட்டு இருக்கிறாங்க, இதெல்லாம் ஒரு ஜெபம்னு சொல்றாங்க. நம்ம நல்ல எண்ணத்துல உங்க சித்திட்டையோ பெரியம்மாட்டையோ சொல்லுவீங்க, எனக்கு நல்லபடியா என் பிள்ளைக்கு கல்யாணம் எல்லாம் பிக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்லுவீங்க. ஆனா அந்த இடத்துல சரி சரி சந்தோஷம் சந்தோஷம்னு சொல்லிட்டு நீங்க அப்புறம் போன உடனே தன்னுடைய பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல என்ற ஒரே காரணத்திற்காக ஆண்டவரே எப்படியாவது கல்யாணம் நின்று போனோம், எதிர் ஜபம். கஷ்டப்பட்டு ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு ஒரு வரனை பார்க்கறதுக்கு அவங்க படுற வேதனை, அவங்க போடுற உபவாசம், அவங்க ஜபிக்கிற ஜபங்கள், ஆண்டவரிடத்தில் அழுகிற அழுகைகள் கணக்கு இல்லாமல் இருக்கிறது. ஆனால் சர்வசாதாரணமாக எதிர் ஜபங்கள் நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்துங்க. இன்னைக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் அதமாக்குகிறார். உனக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் தந்திரங்களையும் மந்திரங்களையும் ஆண்டவர் வாய்க்காமே போகும்படி செய்கிறார். ஹல்லேலூயா! அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு விரோதமாக விபத்துக்கள், கொள்ளை நோய்கள், அநேக விபத்துகளும் கொள்ளை நோய்களும் வந்து நம்முடைய பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்காமல் போகத்தக்கதாக. திடீர் விபத்துக்கள், திடீர் கொள்ளை நோய்கள், எங்க பார்த்தாலும் இப்ப கேன்சர், எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய்கள், எங்க பார்த்தாலும் இருதய வியாதிகள், எங்க பார்த்தாலும் கிட்னி ஃபெயிலியர். என் அன்பு தேவ பிள்ளைகளை, அங்கு இங்கு அங்கு என்று எங்கேயோ இருந்த நிலை மாறி எங்கும் இன்றைக்கு இந்த கிட்னி ஃபெயிலியர், எங்கும் இந்த கேன்சர் வியாதிகள் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, அவைகள் ஒன்றும் உன் பிள்ளைகளை சேதப்படுத்துவதில்லை. காரணம், அவனுடைய வல்லமை எல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு அதமாக்குகிறார். ஹல்லேலூயா! நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்த்ததுனாலே போதும், நீ ஓன்னு மாறிடுவா. ஆமென். வேதாகமத்திலே எசேக்கியா என்று சொல்லி ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 32:30 சொல்லுகிறது, இந்த எசேக்கியா
கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது, செய்வதெல்லாம் வாய்க்கிற மாதம். ஆமேன். இந்த எசேக்கியா ராஜா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டினானா? எந்த விதமான விஞ்ஞான வளர்ச்சிகள் இல்லாத நாட்களிலே. இன்னைக்கு ஒரு அணையை கட்டி கொண்டு வரதெல்லாம் சாதாரண விஷயம். ஒரு ஆற்றில் அணை கட்டி அங்கிருந்து மின்சாரம் தயாரிக்கிறது எதுனாலும் சாதாரண விஷயம். ஆனால் கண்டுபிடிப்புகள் இல்லாத காலத்தில் அங்குதான் அந்த எசேக்கியாவோடு ஆண்டவர் இருந்தபடியினாலே அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. அவன் கியோன் என்னும் ஆற்றிலே அணையை கட்டி அந்த தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக திருப்பினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு முயற்சியை அவன் எடுத்தான், அந்த முயற்சி வாய்த்தது. இன்றைக்கு நாம் எடுக்கிற முயற்சிகள் அநேகம் நமக்கு வாய்க்கவில்லை. எசேக்கியாவுடைய பிளான், கியோன் என்னும் ஆற்றில் இருந்த அணையை கட்டி அதில் இருக்கிற தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு கொண்டு வரணும். அவன் என்ன செய்யணும்னு நினைச்சானா அது அப்படியே சக்சஸ் ஆகினது. இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட முயற்சிகளை எடுக்கிறோம். சில கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று பணங்களை செலவு பண்ணுகிறோம். ஆனால் அவைகள் ஃபெயிலியர் ஆகிறதுனாலே அது நிமித்தம் வேதனையும் இழப்பும் அவமானமும் நஷ்டமும் பொருள் சேதமும் மனசேதமும் மன அழுத்தமும் நமக்கு வருகிறது. இன்றைக்கு ஆண்டவர் அவற்றுக்கு முடிவை கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவன் செய்ததெல்லாம் எசேக்கியாவுக்கு வாய்க்கிறான். இங்க எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ச்ச உடனே அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. ரெண்டு நாளாகவும் 32:27 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் ரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகள் உண்டானது. நல்ல பொன்னு வெள்ளி கந்தக வர்க்கம் மற்றும் வினோதமான ஆபரணங்கள் விதவிதமான ஆபரணங்கள் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ சாலை. அப்படின்னா அவன் தன்னுடைய விலை உயர்ந்த பொக்கிஷங்களை வைக்கிறதுக்கு ஒரு பொக்கிஷ சாலை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்தாராம். இன்னைக்கு நம்ம விலை உயர்ந்த பொருள் எல்லாம் சேட்டுக பொக்கிஷ சாலையில தான் இருக்கு. ஆமேன். நம்ம விலை உயர்ந்த பொருள் எல்லாம் பேங்கோட பொக்கிஷ சாலையில இருக்கு. ஆமேன். பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறோம், அந்த பொக்கிஷ சாலையில இருந்து நம்ம பொக்கிஷத்தை திருப்பலன்னா பொக்கிஷம் கையில இல்ல. ஆமேன். அதுக்கு இன்னொரு இடத்துல கடன் வாங்க வேண்டியது இருக்கு. ஆமேன். இங்க எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ச்ச உடனே என்ன நடக்குது? இவனுடைய வீட்டிலே ஒரு பெரிய பொக்கிஷ சாலை. அப்படின்னா பேங்க் லாக்கர்லாம் இவன் வீட்டுக்குள்ள வந்துருச்சு. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இனி உங்க வீட்டுல திருடனுக்கு பயந்து நகையை கொண்டு வைக்க முடியாததுனால நீங்க ஒரு பெரிய லாக்கரை பேங்க்ல தேடி சேஃப்டி லாக்கர் தான் வைப்பீங்களே தவிர அடமான லாக்கருக்கு முடிவு வருகிறது. அது எந்த பத்திரமா இருந்தாலும் சரி, வீட்டு பத்திரமா இருந்தாலும் சரி, நகையா இருந்தாலும் நட்டா இருந்தாலும் ஆண்டவர் எல்லாத்தையும் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி சேஃப்டி லாக்கர்ல வேணா கொண்டு போய் பேங்க்ல வைப்பியே தவிர கடன் லாக்கர்ல வைக்கப்பட மாட்டாது. ஆண்டவர் எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ச்சதுனால சர்ப்ளஸ் மிகுதியான ஐஸ்வர்யம், மீதி எடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம், மீதி எடுக்கக்கூடிய சம்பளம், மீதி எடுக்கக்கூடிய தொழில், மீதி எடுக்கக்கூடிய ஊழியங்கள், மீதி எடுக்கக்கூடிய ஃபேக்டரிஸ். இன்னைக்கு மீதி எடுக்கிறது பதில நிறைய பேர் என்ன பண்றாங்க, கையில இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் வச்சு வச்சு முதலுக்கு மோசமான நிலைமையில வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஆண்டவர் முடிவு கட்ட விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் இனி கியூல போய் பேங்க்ல எனக்கு ஒரு லாக்கர் ஓபன் பண்ணனும்னு சொல்லக்கூடிய விதத்துல ஆண்டவர் உங்களுடைய பொக்கிஷங்களை அதிகப்படுத்தி தர விரும்புகிறார். ஆமென். அவன் செய்ததெல்லாம் எசேக்கியாவுக்கு வாய்க்கிறான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ச்ச உடனே அவனுக்கு என்ன நடக்குது பாருங்க. முதலாவது பொக்கிஷ சாலை, அதெல்லாம் விலை உயர்ந்த பொருள்களை வைக்கக்கூடியது. அடுத்து தனக்கு வந்துட்டே இருக்கிற தானியம். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்ச்ச உடனே அவனுக்கு தானியமும் திராட்சை ரசமும் எண்ணெயும் வருமானமும் வந்துகிட்டே இருந்தது. ஹல்லேலூயா. இவ்வளவு நாளும் போய்கொண்டே இருந்த தானியங்கள், போய்கொண்டே இருந்தவனுடைய செல்வங்கள், போய்கொண்டே இருந்தவனுடைய உழைப்பின் பலன்களை இனி வந்து கொண்டே இருக்கும்படி செய்வார். ஆண்டவர் பொக்கிஷ சாலைகளையும் பண்டக சாலைகளையும் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. இது வந்து கொண்டே இருந்த உடனே என்ன ஆச்சு? இதெல்லாம் சேமிக்கிறதுக்கு ஒரு பெரிய பண்டக சாலை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. இந்த நாட்களுக்கு பிறகு கர்த்தர் அப்படி செய்யும்படியாக நீ செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஆமென்.
அது மட்டும் இல்ல, தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டகசாலை. அடுத்து சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டு பண்ணினான். தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரத்தை கட்டினான். கொட்டாரம் அப்படின்னாச்சுன்னா என்னன்னா நல்ல வசதியான வீடு, அதுதான் கொட்டாரம் என்று சொல்லுவார்கள். அவன் தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கொட்டார மாதிரி வீடு கட்டி வச்சிருக்கான். அன்னைக்கு இங்க பாருங்க, இவன் தன்னுடைய மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை கட்டினானா? அது எதுக்கு அடையாளம்னா அவனுடைய செல்வ செழிப்பிற்கு அடையாளம். காரணம், அவன் செய்வதெல்லாம் அவனுக்கு வாய்த்தது. அதுதான் அவனுடைய ரகசியம். அவன் செய்ததெல்லாம் வாய்ச்ச உடனே அவனுடைய ஆடு மாடுகளுக்கு மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரத்தை கட்டி, அது மட்டும் இல்லை தன்னுடைய மந்தைகளுக்கு நல்ல தொழுவங்கள். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா மந்தைகளுக்கு தொழுவமே இருக்காது. வெயில் அடித்தாலும் மழை பெஞ்சாலும் பாவம் அதில் நனைஞ்சிக்கிட்டு தான் கிடக்கும். மிஞ்சி போனால் அந்த வீட்டு பக்கத்தில் சோறு பக்கத்தில் வந்து ஒண்டிக்கிட்டு கிடக்கும். அப்படி அல்ல, நல்ல தொழுவங்கள். அப்போ இவை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய அளவிற்கு ஆண்டவருடைய செல்வத்தை பெரிதாக்கினார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லா எஜுகேஷன் லோனுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வர விரும்புகிறான். உன் பிள்ளைங்க கடன் வாங்கி படிக்க வைக்கிற அந்த அவலை நிலைக்கு கர்த்தர் முடிவை கொண்டு வர விரும்புகிறான். பேங்கு பேங்கா ஏறி இறங்கி கையேந்தி கையேந்தி ஐயா ஒரு லோனை கொடுங்க, அம்மா ஒரு லோனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் உங்களை அலக்கழிச்சு அலைய வச்சு உங்களை கண்ணீர் வடிக்க வச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் ஒரு முடிவை கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். ஆண்டவர் திடீர்னு உங்க எஜுகேஷன் லோன் எல்லாத்தையும் அரசாங்கத்திட்ட சொல்லி வேவர் பண்ணுவதற்கு ஒரு நிமிடம் போதும். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, ஐயா நான் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிக்கிறது எல்லாம் பேங்க்ல கொண்டு கட்டுறேன், வட்டி தான் கிளியர் ஆயிட்டு, ஆனால் அசல் குறைஞ்சபாடு இல்ல. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லா பேங்க் லோன் ஆண்டவர் கிளியர் பண்ண போகிறார். கிரெடிட் கார்டு லோன் எல்லாத்தையும் கிளியர் பண்ண போகிறார். நான் அந்த நாட்களில் வசதி இல்லாத நேரத்தில் கிரெடிட் கார்டு பில்லெல்லாம் கட்டலை, அதனால் என் பேர் சிபிலில் கொண்டு வந்துட்டாங்க, ஒரு லோனு கூட வாங்க முடியலை. அந்த சிபிலில் உங்கள் பேர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லோன் எல்லாம் தரமாட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், அவன் லோனே தர வேண்டாம், அதே நல்லது. ஆமேன். நீ கடங்காரன் ஆக வேண்டாம். சிபில் உனக்கு நெகட்டிவாக இருந்ததுன்னு நீ நினைக்கிற அதை ஆண்டவர் பாசிட்டிவாய் மாற்றுவார். யாரும் உனக்கு கடன் கொடுக்க வேண்டாம், பரலோகம் உனக்காக பொக்கிஷங்களை திறக்க தயாரா இருக்கிறது. இந்த வருஷம் ஆண்டவர் நமக்காக பொக்கிஷ சாலைகளை திறக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லா கடன் பாரங்களுக்கெல்லாம் இந்த மாசத்தோட ஆண்டவர் முடிவு கட்ட விரும்புகிறார். அல்லேலூயா. இனி யார் யாருக்கு சொந்தமா வீடு இல்லையோ ஆண்டவர் கொட்டாரம் போன்ற வீட்டை உனக்கு கொடுக்க போகிறார். ஆமென். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையெதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இனி உன் பிள்ளைகள் தன் காலத்திலே தன் கனியை கொடுப்பார்கள். பிஞ்சில பழுத்து போச்சுன்னு சொன்ன காரியங்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறான். பிஞ்சிலே பழுத்து போன உன் பிள்ளைகளை ஆண்டவர் இன்றைக்கு தன் கையில எடுத்து தன்னுடைய இரத்தத்தினால் அவர்களை குளிப்பாட்டி புது சிருஷ்டியாக மாற்றி, ஏசப்பாவுடைய கையில தவழுகிற பிள்ளைகள் மாதிரி, ஏசப்பாவுடைய காலில் போட்டு தாளாட்டப்படுகிறவர்களாகவும் கர்த்தர் அவர்களை மாற்றுகிறார். அல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, அப்படி பிள்ளைகளை நாம் வளர்க்கிறோம். அந்த பிள்ளைகளை சாசு தூக்க நீ ஆண்டவர் விடுவாரா? விடமாட்டார். ஏசப்பா அவருடைய மடியில உங்க பிள்ளைகளை வளர்ப்பாரா? அவருடைய மடியில வளர்த்து அவருடைய காலில் தாளாட்டி தாளாட்டி அந்த பிள்ளைகளை தன்னுடைய கண்ட்ரோலுக்கு ஆண்டவர் இன்றைக்கு எடுக்கிறதை பார்க்கிறேன். ஆமேன். எனவே இனி அவர்கள் செய்வதெல்லாம் அவர்களுக்கு வாய்க்கும். ஆமேன். என்னென்ன காரியங்களை வாய்க்கும்படி செய்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானி போகிறோம். முதலாவது, நம்முடைய பிரயாணங்களை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். நல்ல வரன்களை பார்க்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு பொண்ணு பார்க்க போயே நிறைய பேர் அலைஞ்சு அலைஞ்சு பிரயாணம் பண்ணி பணம் எல்லாம் செலவு பண்ணிட்டாங்க. இனி அப்படிப்பட்ட விரயங்கள் எல்லாம் இருக்காது. ஆமேன். நிறைய பேர் கோர்ட்டு கேஸுக்கே அலைஞ்சி காலெல்லாம் தேஞ்சு போச்சு. ஆமேன். நிறைய பேர் மருத்துவமனைக்கு அலைஞ்சு அலைஞ்சி கை காலெல்லாம் தேஞ்சு போச்சா? இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நீ போற பிரயாணங்கள் எல்லாம் இனி உனக்கு வாய்க்குமா? இவ்வளவு நாளும் இன்டர்வியூக்கு போனீங்க, ஃபெயிலியர் ஆகி வந்தீங்க. தொழில் பண்றதுக்கு கஷ்டப்பட்டு பல லட்சங்களை செலவு பண்ணி வெளிநாட்டில் ஒரு ஆர்டர் எடுக்கலான்னு போனீங்க, லட்சங்களும் பிளைட் சார்ஜும் விசா சார்ஜும் வேஸ்ட் ஆயிடுச்சே தவிர அங்கிருந்து ஆர்டர் வரல. ஒரு டெண்டர் எடுக்கிறதுக்காக வேண்டி எங்கெல்லாம் கொண்டு லட்சக்கணக்கில் பணத்தையும் கொண்டு கொடுத்தீங்க, கடைசியா டெண்டரும் கிடைக்கல, கொடுத்த லஞ்சமும் கிடைக்கல. அவனும் ஒரு விட்டு ஓடிட்டான், லஞ்சம் வாங்கினவன். பிரயாணங்களை ஆண்டவர் உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வாராம். ஆமென். ஆதியாகமம் 24:20 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா?
அவர் நான் வழிபடும் கர்த்தர், நான் வழிபடும் கர்த்தர் உன்னோடே தம்முடைய தூதனை அனுப்பி, உன்னோடே தன்னுடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணுவார், உன் பிரயாணத்தை வாய்க்கு பண்ணுவார், என் இனத்தாரிடத்திலும், என் இனத்தாரிடத்திலும், என் தகப்பன் வீட்டிலும், என் தகப்பன் வீட்டிலும் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய், நீ என் குமாரனுக்கு பெண் கொள்வாய். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் தன்னுடைய சிநேகிதன் என்று ஆபிரகாமை அழைக்கக்கூடிய விதத்திலே ஆண்டவருக்கும் ஆபிரகாமுக்கும் நெருங்கின உறவு. இந்த ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுத்தார். அவனுக்கு 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல, 40 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. அவன் தகப்பனுக்கு மனசுல ஒரே ஏக்கம், என் பிள்ளையுடைய கல்யாணத்தை எப்படியாவது பார்க்கணுமே, என் பிள்ளையுடைய கல்யாணம் சீக்கிரத்துல நடக்கணுமே. அப்போ ஒரு நாள் அந்த கல்யாணத்திற்காக பிரயாணப்படும்படி தன்னுடைய வேலைக்காரனாகிய எலியேசரை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்னுடைய இனத்தாரிடத்துல போய் என்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்குக்காக நீ ஒரு பெண்ணை தேடிக்கொண்டு வா என்று சொல்லும் பொழுது சொல்றாரு, நான் வழிபடும் கர்த்தர் உன்னோட தன்னுடைய தூதனை அனுப்பி உன்னுடைய பெண் பார்க்கிற படலத்துக்கு போகிற இந்த பிரயாணத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்றாரு, பொண்ணு பார்க்க போகிறவங்களுடைய பிரயாணம், மாப்பிள்ளை பார்க்க போகிறவங்களுடைய பிரயாணம் இவ்வளவு நாளும் ஃபெயிலியர் ஆகி வந்திருக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, போனோம் பார்த்தோம் பிரதர் கடைசியாக செட் ஆகலை, வந்தோம் பார்த்தோம் பிரதர் செட் ஆகலை. ஏன்னா பிரயாணம் உங்களுக்கு வாய்க்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் அப்படி பெண்ணு பார்த்து பார்த்து சோர்ந்து போனவங்க, மாப்பிள்ளை பார்த்து பார்த்து சோர்ந்து போனவங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கிறார். இன்றைக்கு அதை குறித்து உங்களுடைய பிரயாணத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. அதற்காக ஆண்டவர் ஒரு தூதனையே அனுப்ப போகிறாராம். நான் வழிபடும் கர்த்தர் தன்னுடைய தூதனை என் பிரயாணத்திலே அனுப்புவார். எதுக்காக பெண்ணு தேடி போற இடத்துல தூதன் போனோம் அப்படின்றது ஒரு கேள்வி வருது. சரி, வேலைக்காரன் போறான், போய் பார்த்தான், பொண்ணை பார்த்தாச்சு எடுத்தாச்சு கூட்டு வந்தாச்சுன்னா பரவாயில்ல. ஆனா அவங்க கூட ஒரு தூதனை ஆண்டவர் எதுக்கு அனுப்புறாருன்னா, இவங்க போய் காரியங்களை கேட்கும் பொழுது அவர்களுடைய இருதயத்தை திருப்புவதற்காக தூதன், அவர்களுடைய இருதயத்தை திருப்பி காரியத்தை வாய்க்கும்படி செய்வதற்கு ஒரு தூதனை அனுப்புகிறார், ஆயத்தப்படுத்துகிற தூதன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளையாகிய சவுல், ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய வேதனை கொடுத்த சவுல் கண் குருடாகி அவனை பவுல ஆண்டவர் மாற்றும்படி இவர் போறதுக்கு முன்னால ஆண்டவருடைய ஊழிய காரணத்துல சொல்லி செட் பண்ணி வைக்கிறார். அதே போல கழுதையை தேடி போன சவுல அவன் போய் தீர்க்கதரிசியை பார்க்கறதுக்கு முன்னால ஆண்டவர் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லி வைக்கிறார் சாமுவேல்ட, இப்படி ஒருத்தன் அழகு சௌந்தரியம் உள்ள சவுல்னு ஒருத்தன் வருவான், அவனை நீ ராஜா வாக்குன்னு சொல்லி சொல்லி வைக்கிறார். அதுக்காக தான் தூதன், ஆயத்தப்படுத்துகிற தூதன். ஆமா, இவங்க போகும் பொழுது அவர்களுக்கு காரியங்கள் அனுகூலமாக வாய்க்கும்படி ஆயத்தப்படுத்துகிற தூதன். இங்க வேலைக்காரன் கூட ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்புவார்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், அந்த தூதன் அங்க போய் எல்லா காரியத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு இவங்க போயிட்டு தன்னுடைய இனத்தாரிடத்திலும் தன் தகப்பன் வீட்டிலும் தன்னுடைய குமாரனுக்காக பெண் கேட்டு போனார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்படி போய் பொண்ணு கேட்கும் பொழுது உனக்கு என்ன தகுதி இருக்கு என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டேன்னு சொல்லுவாங்க. சொந்தத்துல நிறைய பேர் அப்படியே பிரஸ்டீஜ் பாக்குறவங்க, உனக்கு என்ன அருகதா இருக்கு என் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குற, உனக்கும் எனக்கும் எங்கேயும் இருக்கு. ஒரே தாயினுடைய வயிற்றில் பிறந்தவங்களா இருப்பாங்க, சொந்த உடன் பிறந்த சகோதரன சகோதரியா இருப்பாங்க. முறை பொண்ணுன்னு சொல்லி இவன் உரிமையோட போய் கேட்டா அவங்க ரொம்ப பிரஸ்டீஜ் பார்த்து இவங்க பணத்தையும் அவங்க பணத்தையும் செல்வாக்கையும் பார்த்துட்டு உனக்கும் எனக்கும் என்ன தகுதி இருக்குது. இந்த வார்த்தையை கேட்டவுடனே வீட்டுங்களில் பெரியவங்க இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க பெருசுங்க. ஆமேன். இந்த அம்மா அழுதுட்டு தாயிட்ட வந்து சொன்னா, அம்மா எங்க அண்ணனை தேடி போனேன், தம்பியை தேடி போனேன், என்ன தகுதி இருக்குன்னு கேட்டா நிறைய பாட்டிங்க போய் சண்டை போட்டு நீ செத்தா கூட என் முகத்துல முழிக்க கூட என் பிள்ளைய பார்த்து நீ எப்படி கேட்ப, ஒன்ன பார்த்தா அதே வயத்துல தரண்டா அந்த பிள்ளையும் தான் சுமந்தன்னு சொல்லி சொல்றத பாக்குறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அவ எல்லாவற்றுக்கும் முழுக்கு போடுகிறார். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை இங்க இருந்து போகும் பொழுதே தேவதூதன் போய் எல்லாவற்றையும் வாயத்த பண்ணி வைப்பார். உனக்காக உன் பிள்ளைக்காக ஆண்டவர் நியமித்திருக்கிற மணவாளனை மணவாட்டியை கொண்டு வரும்படி உன் பிரயாணத்தை வாய்க்க செய்வார். இவ்வளவு நாளும் நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த புரோக்கருக்கு பணம் கொடுத்தே நான் அழிஞ்சு போயிட்டேன்னுவாங்க பெண்ணு பார்க்கும்பொழுது மாப்பிள்ளை பார்க்கும்போது. சிலர் சொல்லுவாங்க மேட்ரிமோனியல் சென்டருக்கு பணம் கட்டி கட்டியே நான் அழிஞ்சு போயிட்டேன். எத்தனை முறை தான் கட்டுறது, அந்த பணத்தை சேர்த்து வச்சாலே நான் ஒரு தொழில் பண்ணியிருப்பேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆமேன்.
இன்னைக்கு அதுக்கெல்லாம் முடிவை கொண்டு வந்து உன் பிரயாணம் இனி ஃபெயிலியர் ஆகாது, சக்சஸ். ஆதியாகமம் 24:56 இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு அவன், கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க, நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள். அப்படின்னா என்னன்னா, இவன் போய் லாபானிடத்திலும் பெத்துவேலிடத்திலும் ரெபேக்கால போய் கேட்கறான், இதுதான் தன்னுடைய எஜமானுடைய மகனுக்கு ஏற்ற துணைன்னு சொல்லி ஆண்டவர் கொடுத்திருந்த அந்த தரிசனங்கள், இவன் ஆண்டவர் கூட்டத்தில் பேசி கொண்டு போன காரியங்கள் எல்லாம் டேலி ஆனோடனே இது தேவ சுத்தம் என்பதை அவன் அறிந்து கொண்டு கேட்கிறான், நான் கூட்டு போலாமா? அப்ப அவங்க சொல்றான், இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டுப்பா, கொஞ்சம் பொறுமையாரு. அப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணும் பொழுது நீங்க ஏன் தடை பண்றீங்க? இன்னைக்கு ஆண்டவர் இப்படி தடை பண்ணுகிற தடைகளை உடைத்து போடும்படி இந்த வார்த்தை புறப்பட்டு போகிறது. ஆமென். இந்த மணமகனை சுதந்திரிக்க, இந்த மணமகளை சுதந்திரிக்க ஆண்டவரே எனக்கு வாய்க்க பண்ணி இருக்கும் பொழுது அதை தடை பண்ணாதிருங்கள். இந்த வார்த்தை போய் எல்லா திருமண தடைகளை இன்றைக்கு உடைக்கிறது, எல்லா படிப்பு தடைகளை உடைக்கிறது, எல்லா வேலைக்கான தடைகளை உடைக்கிறது, எல்லா சுபகாரியங்களுக்கான தடைகளை உடைக்கிறது, எல்லா கோர்ட்டு கேசுகளுக்கான தடைகளை உடைக்கிறது இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு எல்லா தடைகளையும் உடைச்சி என் எளிதிலே நீங்கள் சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். சிலர் சொல்லுவாங்க, போராடி தான் இவளை வாங்கிட்டு வந்தேன், கடைசியா போராட்டத்திலேயே முடிஞ்சு போய் சொல்லுவாங்க. ஆமென். நீங்க போராடியும் வாங்க வேண்டியதில்லை, போராட்டத்தையும் பார்க்க வேண்டியதில்லை, ஆண்டவர் அருமையான ரெபேக்காளை தருவார். ஆமென். நல்ல அள்ளி கொடுக்கிற ரெபேக்கா. இன்னைக்கு நிறைய பெண்கள் அள்ளி கொடுப்பதுக்கு பதிலாக கிள்ளி குள்ளி கொடுக்கறாங்க. சிலர் கொடுக்கறதே உங்க வீட்டுல கொடுக்காத மருமகளை எல்லாம் கொடுக்கிற மருமகளை மாத்த போறாரு. ஆமேன். நிறைய குடும்பங்கள்ல யார் யாருக்கு சண்டை வரணும்னா அண்ணிமாருக்கு தான் சண்டை வரும். ஆமேன். கல்யாணம் பண்ணிட்டு போனவ நீங்க வந்து என்னத்தை அள்ளிட்டு போக வந்தேன்னு கேட்பாங்க, நிறைய பெண்கள் கேட்பாங்க. ஆமேன். ஆனா இந்த அம்மா மட்டும் அவங்க அம்மா வீட்டுல போய் என்ன வேணாலும் அள்ளிட்டு வரலாம். ஆனா தன்னுடைய வீட்டுல உள்ள புருஷனுடைய சகோதரி வந்து வீட்டுல எதையும் தொற்றக்கூடாது, ஒரு சின்ன பொருளை தொற்றக்கூடாது. ஆனா ரெபேக்காள் அப்படியெல்லாம் அள்ளி கொடுக்கிறவள். எலியேசர் கேட்கிறான், உண்மையில எங்க எஜமான் ரொம்ப அள்ளி கொடுக்கிறவரு, எனவே அள்ளி கொடுக்கிற ஒரு மனவாட்டி எங்க குடும்பத்துக்கு வேணும். எனவே உண்மையில ஆண்டவருக்கு சித்தமான பெண்மணியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்னா, நான் எனக்கு குடிக்க தண்ணி கேட்டா அந்த குடத்தை திறந்து அப்படியே சாச்சி தண்ணி கொடுக்கறது மட்டும் இல்ல, ஐயா உங்க ஒட்டகங்களுக்கு நான் சேர்த்து தண்ணி கொடுக்கறேன்னு சொல்லணும். அப்படிப்பட்ட ஸ்திரீ அவள் தான், ஆவிக்குரிய ஸ்திரீ. அதே போல அவன் கேட்கிறான், தண்ணி ஒரு டம்ளர் எடுத்துல, ஒரு சிரட்டையில எடுத்து கொடுக்கல, எப்படி கொடுத்தா? குடத்தை ஊத்தி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு சொல்ற, உங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த ஒட்டகங்களும் பாவம் அவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கு, ஒட்டகங்களுக்கு சேர்த்து தண்ணி கொடுக்கிறேன். அதுதான் ரெபேக்காள். குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் கோல்டு வார் எல்லாத்துக்கும் ஆண்டவர் இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். அண்ணி ஒரு பக்கமா வந்தா அந்த அண்ணியார் இன்னொரு பக்கமா போயிடுவாங்க. புருஷனுக்கு தங்கச்சியோ அக்காவையோ நிறைய பெண்கள் இன்னைக்கு பார்க்கறதுக்கு என்னமோ எதிரிய பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அதுவல்ல, அது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 24:53 இப்படியாய் சொல்லுகிறது, வாசிப்போமா? பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களை கொடுத்தான். இனி காலங்கள் அப்படிதான் மாறப்போகுது. கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, வேலைக்காரன் போகும் பொழுது மாப்பிள்ளைக்கு அப்பா என்ன பண்றாரு, பொண்ணு வீட்டில் ஒன்றும் வாங்கிடாத, பொண்ணை மட்டும் அனுப்பினா போதும், பொண்ணுக்கு போட வேண்டிய நகையெல்லாம் நானே தந்து அனுப்புகிறேன், வெள்ளி பொண்ணு வஸ்திரம், அதுபோல் பொண்ணுடைய தாய்க்கு அநேக உச்சிதங்கள், பொண்ணுடைய சகோதரனுக்கு உச்சிதங்கள் எல்லாம் நானே தந்துடுறேன். பொண்ணுக்கு மட்டும் இல்லை, பொன் வீட்டார் எல்லாருக்கும் தாராளமாக கொடுத்து எனக்கு வர வேண்டிய மகளை பிளஸ் மட்டும் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்லி அனுப்பினான். அதுதான் உண்மையான தகப்பன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த எலியேசர் என்ன பண்ணார், நேராக போனார், பொண்ணெல்லாம் பார்த்துல பேசியாச்சு, சரி இதுக்கு மேலே தடை இல்லை, நீ எங்கள் மகளை கூட்டிட்டு போயிடலாம், அவன் எஜமான் மகனுக்கு நீங்கள் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்க ஆசீர்வதிச்சு அனுப்புறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணுறான், வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்து, அப்போ பொண்ணை அங்கேருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வரும்பொழுது கொடுத்து கூட்டிட்டு வரான். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இத்தனை லட்சம் கொடுக்கலன்னாச்சுன்னா தாலி கட்ட மாட்டேன், அங்கே நின்று ஸ்ட்ரைக் பண்ணுவான். நீ கொடுத்த பிரேஸ்லெட் 3 பவுனுக்கு போடுவேன்னு சொன்னேன், கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கு, ஒரு கிராம் குறையிற மாதிரி இருக்கு, எதுக்கும் கொஞ்சம் எடை போட்டு வந்ததுக்கப்புறம் தாலி கட்டுறேன். இன்னைக்கு நிலைமை அப்படி மாறி போச்சு. ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நிறைய தாய்மார்களும் தகப்பன்மார்களும் தௌரி கொடுமையில பிள்ளைகள் கஷ்டப்பட்டு அதனால பரலோகத்தை நோக்கி முறையிட்டதுனால கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு. பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஜோர ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா உங்க பிள்ளைய கூட்டிட்டு போனேன்னா இனி அவங்க பொண்ணு பொருள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுத்துதான் கூட்டிட்டு போனோம். ஆமென். காலங்களை ஆண்டவர் தலைகீழாய் மாற்றுகிறவே. ஆமென். பொம்பளை பிள்ளை பிறந்தாலே போதும், உடனே எல்லாரும் பாட்டுங்க, போச்சுப்பா பொம்பளை பிள்ளை இப்ப திட்டியா என சேர்க்க ஆரம்பி. ஆமென். மூணு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கே, எப்படியா கரை சேர்ப்ப? இந்த பாட்டியா கரை சேர்க்க போறாங்க? ஆண்டவர் கரை சேர்க்க போகிறார். அல்லேலூயா. எங்க பெரிய அக்காவுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க, எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு வயசு கேப்ல இருந்துச்சு. ஒரு மகளுக்கு முதல்ல கல்யாணம் ஆயிடுச்சு, மீதி மூன்று மகளுக்கு ஒரே வருஷத்துல கல்யாணம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே வருஷத்துல மூணு பொம்பளை பிள்ளைகளுக்கு கல்யாணம் எடுக்கிற சாதாரண காரியமா? எங்க அக்காட்ட பொண்ணு கிடையாது, பொருள் கிடையாது, பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா ஆண்டவர் மட்டும் அவ கூட இருக்கிறார். ஃபுல்லா ஜெபம் பண்ணிட்டே இருப்பா, அழுது அழுது ஜெபம் பண்ணுவா. அந்த அழுகையின் ஜெபம் தான் எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், பிள்ளைகளை கொடுத்தா போதும். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்க குடும்பத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கணும். பணத்துக்காக வேண்டி உன் பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு வந்தான்னா அவன் கண்டிப்பாக உன் பிள்ளைய நல்லா வைக்க மாட்டான். பணம் இருக்கிறது வரைக்கும் கொஞ்சம் பண்ணுவான், அதுக்கப்புறம் பணம் காலி ஆயிடுச்சுன்னா ஒரு கார் வாங்கிட்டு வா, இல்லை என்னச்சு உங்க அப்பாட்ட ஒரு வீடு எழுதி தர சொல்லு, ஒரு தோப்பை வாங்கி தர சொல்லு, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு 30 லட்சம் கட்டணும் நீ கட்டிரு, எனக்கு பிஜி பண்ணணும் 1 கோடி கட்டணும் உங்க அப்பா கிட்ட கட்ட சொல்லு. என்னமோ இவங்க அப்பா கொடுத்து வச்ச மாதிரி கொடுத்து வச்சவங்க கூட இவ்வளவு உரிமையோட கேட்க மாட்டான், அவ்வளவு சர்வசாதாரணமா இன்னைக்கு. ஆமேன். இதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவர் முழுக்கு போடுறாரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முதலாவது நம்முடைய பிரயாணங்கள் வாய்க்கும் என்று கர்த்தர் சொன்னார். இரண்டாவது நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆண்டவர் வாய்க்கும்படி செய்வார். ஆதியாகமம் 39:3-5 வாசிப்போமா? கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் செய்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும், அவன் எஜமான் கண்டு அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது மட்டுமல்லாமல், கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியனுடைய வீட்டை ஆசீர்வதித்தார். வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யோசேப்பை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த யோசேப்? தன்னுடைய சொந்த உடன்பிறப்புகளால் விற்கப்பட்டு முதலாவது கொலை செய்யப்படும்படி முயற்சித்தார்கள். கர்த்தர் அந்த காரியத்திலே தலையிட்டு அவன் அழிந்து போகாதபடிக்கு, அவன் மரணத்தை காணாதபடிக்கு அதிலிருந்து ஆண்டவர் அவனை பாதுகாத்து, அதன் பிறகு அவன் எகிப்து தேசத்திலே வியாபாரிகளிடத்திலே விற்கப்பட்டு ஒரு அடிமையாக போய்கொண்டிருக்கிறதை வேதாகமம் சொல்லி இருக்கிறது. ஒரு அடிமையாக போத்திபாருடைய வீட்டிலே விற்கப்பட்டான். வாங்கப்பட்ட ஒரு அடிமை, விலை கொடுத்து வாங்கப்பட்ட ஒரு அடிமையாகிய இந்த யோசேப்பு இந்த போத்திபாருடைய அரண்மனையில இருக்கும் பொழுது இவன் என்னெல்லாம் செய்கிறானோ அதெல்லாம் சக்சஸ் ஆகிறத இந்த எஜமான் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த போத்திபார் பார்த்து கொண்டிருக்கிறார். இவனிடத்திலே சாதாரணமான பொறுப்பை ஒப்படைத்தார்கள். ஆனால் இவன் வேலை செய்கிற இடத்திலே, தன்னுடைய வீட்டிலே இவன் எல்லாம் செய்கிறானோ அவை எல்லாம் இவனுக்கு சக்சஸ் ஆகிறது, எல்லாம் வாய்த்து கொண்டிருக்கிறது. இதன் நிமித்தம் அந்த எஜமான் தெரிஞ்சுக்கிட்டாரு, உண்மையிலே ஆண்டவர் இவனோடு கூட இருக்கிறார். அவன் ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவன் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறதை அவன் கண்டு அதுக்கு பிறகு ப்ரமோஷன் கொடுக்கிறார். தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் அவனை விசாரணைக்காரனாய் மாற்றுகிறார். முதலாவது அவனை அடிமையாக ரிசீவ் பண்றார். ஒரு அடிமையாக, அடிமை தொழிலுக்காக அவனால எதுவும் செய்ய முடியாது, ஏதோ சின்ன சின்ன இதுகளுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிமையாய் வாங்கப்பட்ட அந்த யோசேப்போடு ஆண்டவர் இருந்து அவன் செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணினபடியினாலே இவனை நம்பி பெரிய பொறுப்புகளை கொடுக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய வீட்டினுடைய தன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் அவனிடத்திலே கொடுக்கிறார். ஒரு பெரிய அதிகாரி அவன்.
அந்த அதிகாரி தன்னுடைய வீட்டில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் இந்த யோசேப்பினிடத்தில் கொடுக்கத்தக்கதாக பதவி உயர்வு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வேலையை கொடுக்கிறார். சின்ன வேலையை ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது அதுல நீ உண்மை உள்ளதா இருக்கிறத நிமித்தம், நீ அந்த சின்ன வேலையில நல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறத நிமித்தம், ஆண்டவர் நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்கிறத நிமித்தம், இனி வருகிற நாட்கள்ல அந்த அதிகாரிகள் உங்களை கண்டு பெரிய பொறுப்புகளை கொடுக்க போகிறார்கள். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல ஒரு மெயில் ஒன்று நான் பார்த்தேன். அதுல என்னன்னா, 14 வருஷமா ஒரு சகோதரன் ஒரு ப்ரொமோஷனுக்காக காத்து கொண்டிருந்திருக்கிறார், 14 இயர்ஸ். அப்பொழுது அந்த சகோதரனுடைய மருமகள், அப்படின்னா சொந்த சகோதரியுடைய சின்ன பொண்ணு, ஒவ்வொரு நாளும் ஜீசஸ்ட முழந்தால் படிட்டு ஜோம் பண்ணுவாளாம். ஜீசஸ் எங்க மாமாவுக்கு நல்ல பதவி உயர்வு தாங்க குட்டி பிள்ளையா இருக்கும் பொழுது. அப்போ ஒரு நாள் அந்த மாமாவை வந்து சொல்றாராம், மகளே நீ இதுக்காக எல்லாம் ஜோம் பண்ணாத, எங்க ஆபீஸ்ல அதுக்குள்ள வாய்ப்பே இல்லை, ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை அங்கே இருக்கு, அதனால மாமாவுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதனால நீ ஜோம் பண்ணாத அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பிள்ளையா இருக்கும் பொழுது அந்த பிள்ளையிடத்துல சொல்லுவாராம். 14 வருஷங்கள் காத்திருந்தார். ஆனால் 14 வருஷம் கழித்து திடீர்னு ஒரு நாள் எங்களுடைய டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒரு மெயில் அனுப்புனாங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அதனால நீங்கள் ஜோம் பண்ணி கொள்ளுங்கள்னு ஒரு மெயில் அனுப்புனாங்க. அது மட்டும் இல்லை, அந்த சகோதரி அந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அந்த டிவி நிகழ்ச்சியில் வார்த்தை மூலமாக சொல்லுகிறார், பல வருஷமாக உன்னுடைய சகோதரனுக்கு ப்ரொமோஷன் இல்லைன்னு நீ கண்ணீரோட காத்து கொண்டிருக்கிறாய மகளே, இது உன்னுடைய சகோதரனுக்கு ஆண்டவர் அதிசயத்தை செய்கிற நாள். இன்னைக்கு ஆண்டவர் உன் சகோதரனுக்கு அற்புதத்தை செய்வார், நல்ல செய்தி உன் சகோதரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமா அடிமை மூலமாக டிவியில சொல்லுகிறார். அப்பொழுது அந்த மகளுக்கு இது எனக்குத்தான் இந்த வார்த்தை என்பதை அவள் எடுத்துக்கொண்டாள். எடுத்துக்கொண்டு அதன் பிறகு நல்ல செய்தி வருமானு காத்துட்டு இருந்தா, இன்னைக்கு நைட் அவங்க 11 மணிக்கு டிவி ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க, அடுத்த நாள் காலையில 9:30 மணிக்கு அவளுடைய சகோதரன் சொல்லுகிறான், பிரைஸ் தி லார்ட், எனக்கு 14 வருஷமா தடையா இருந்த ப்ரமோஷனை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்றாரு, வருஷங்கள் கடந்து போகலாம், ஆனால் குறித்த காலத்திற்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கியே ஆகணும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும். எந்த காரியத்திற்காக பல வருஷங்களாக காத்து கொண்டிருந்தீர்களோ கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீ காத்திருந்த இருதயத்தில் ஏங்கினதை கர்த்தரவனுக்கு கொடுக்கிற நாள், அந்த காரியங்களை வாய்க்க செய்கிற நாள் வந்துவிட்டது, கரங்களை தட்டி சந்தோஷமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு ஒரு சகோதரன் சாட்சி சொல்லும் போது சொன்னாரு, சில வருடங்களுக்கு முன்பாக அவர் அவருடைய மனைவியும் வந்து ஜெபிக்க வந்தாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தாங்க, அவருடைய மகள் அவருடைய வீட்டை விட்டு போய் கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு, எந்த தொடர்பும் கிடையாது, எந்த கான்டாக்ட் கிடையாது, அவ எங்க இருக்கிறா, என்ன பண்றா, என்ன போன் நம்பர், எந்த ஊர்ல இருக்கிறா, ஒன்றும் தெரியாது. ஒரே மகள் தான் அவர்களுக்கு உண்டு, அவங்க அம்மா அப்பாவும் தான் நின்று சாட்சி சொன்னதை நீங்க பாத்தீங்க. அப்ப அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு அடிமை மூலமாக ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது வசனத்தை தான் கொடுப்பார். அப்ப அவர்களுக்கு கொடுத்த வசனம், நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் ஞாபகமாய் வந்திருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானதா இராதபடி சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவானதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப அந்த பிள்ளைகள் பாருங்க, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை பிடித்து கொண்டு போனார்கள். அவர்கள் என்ன முடிவை எதிர்பார்த்து வந்தாங்க, 6 வருஷம் 7 வருஷம் காணாமல் போன மகளை குறித்து ஒரு நல்ல தகவல் கிடைக்க வேண்டும், பிள்ளை வீட்டுக்கு எப்படியாவது வர வேண்டும், ஒன்று கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி எப்படி இருக்கும், ஒரே ஒரு பிள்ளை தான் உண்டு, அவங்களுக்கு 10 பிள்ளைகள் கிடையாது, 2 பிள்ளைகள் கிடையாது, ஒரே ஒரு பிள்ளை, அதுவும் வாலிப மகள், மனது உடைந்து போய் வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் ஞாபகமாக இருக்கிறேன், அவைகள் தீமைக்கு ஏதுவானதாக இராமல் சமாதானத்திற்கும் நன்மைக்கு ஏதுவானதாக இருக்கும். அல்லேலூயா. வந்து ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை பிடித்து விட்டு போனார்கள். இத்தனை வருஷம் கழிச்சு அந்த வசனத்தை கையில் வைத்திருக்கிறார்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த வசனத்தை சொல்லி தான் இன்னைக்கு சாட்சி சொன்னார்கள். இவங்க போயிட்டாங்க, இவர்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்ய தீர்மானித்து, கடைசியாக பார்த்தா 6 வருஷமாக காணாமல் போன மகள் ஒரே வாரத்தில் இவரிடத்துல ஃபோனில் தொடர்பு கொண்டு இன்றைக்கு வீட்டிற்கு போக்கும் வரத்துமாக இருக்கத்தக்கதாகவும் அவளுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதமான திருமணத்தை செய்து வைக்கும்படியாகவும் பரலோகம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும். பாருங்கள், 6 வருஷ வேதனைக்கு ஒரு நாள் முடிவு வந்தது ஆண்டவருடைய சன்னிதானத்தை தேடி வரும் பொழுது. இன்னைக்கு எத்தனை வருஷமும் அவங்களுக்கு பிரச்சனை,
எத்தனை வருஷமா நீங்க கையிட்டு செய்கிற கையின் பிரயாசங்கள் உங்களுக்கு வாய்க்கவில்லை? எத்தனை வருஷமா தொடர்ந்து தொழில் அடிமேல் அடி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள்? எத்தனை வருஷமா வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்கள்? வேலை இல்லாததுனால ஒருவேளை உன்னை திண்டச்சோர் என்று சொல்லி எல்லாரும் உன்னை கைகொட்டி சிரிக்கிறார்களா? சொந்த தாயே உன்னை திண்டச்சோர் என்று சொல்லுகிறாளா? உன் தகப்பன் ஒருவேளை உன்னை குறித்து அப்படிப்பட்ட கேவலமான வார்த்தைகளை கேட்கிறாரா? இல்லைன்னா வீட்டை விட்டு போயிருன்னு சொல்றாரா? இன்றைக்கு இயேசு சொல்லுகிறார், அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஆமே. இந்த நாளுக்கு பிறகு நீ செய்கிற காரியங்கள் உனக்கு வாய்க்கும், உன்னுடைய தொழில் உனக்கு வாய்க்கும். இவன் வேலைக்கு போன இடத்துல இவன் செய்யறதெல்லாம் வாய்த்தபடியினாலே இவனுக்கு ப்ரமோஷனுக்கு மேல ப்ரமோஷன் அவங்களுடைய முதலாளி போத்திபார் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். இந்த முதலாளி ஒன்ன தெரிந்து கொண்டார், என்னன்னா எப்ப யோசேப்பு நம்மிடத்துல வேலைக்கு சேர்ந்தானோ அண்ணிலிருந்து நம்முடைய வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறது, என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. காரணம், ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவன் என் குடும்பத்திற்குள்ளே வந்திருக்கிறான். என்னுடைய வீட்டிலே வேலைக்காக வந்திருக்கிறவன் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அது எங்க இருந்து தொடங்குச்சு தெரியுமா? அவனுடைய தாத்தாவாகிய ஈசா கிட்ட இருந்து தொடங்குச்சு. ஆமேன். யோசேப்பினுடைய தாத்தாவாகிய ஈசாக்கு எந்த விதமான டௌரி வாங்காம திருமணம் பண்ணினபடியினாலே அந்த மனைவி வீட்டு ஆசீர்வாதம். அப்படின்னா யோசேப்பினுடைய பாட்டி வீட்டு ஆசீர்வாதம். எந்த சைடுல உள்ள பாட்டி? தாய் வீட்டு, அம்மா சைடுல உள்ள பாட்டி வீட்டு ஆசீர்வாதங்கள் எத்தனை மூணாவது தலைமுறையில வந்து அவனை ஆசீர்வதிக்கிறது. ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், அவன் போன வேலை செய்த இடத்துல அவன் செய்ததெல்லாம் வாச்சுதான் அந்த முதலாளிய சொல்றார், உண்மையிலேயே இவன் என்னைக்கு அங்கிட்ட வேலைக்கு சேர்ந்தானோ அண்ணிலிருந்து என் குடும்பம் தலைக்கிறது. என்ன நீ வேலை செய்யற இடத்துல சொல்ல போறாங்க, நீ என்னைக்கு வேலையில சேர்ந்து அண்ணிலிருந்து என்னுடைய தொழில நல்ல முன்னேற்றம் பா, உனக்கு ட்ரிபிள் இன்கிரிமெண்ட், ஒரே நேரத்தில் ட்ரிபிள் இன்கிரிமெண்ட், ட்ரிபிள் ப்ரொமோஷன். ஆமேன். சிலரை பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவன் என்னைக்கு வேலையில சேர்ந்தானோ அண்ணிலிருந்து என்னுடைய தொழில் இருக்கிறதெல்லாம் போச்சுன்னு. இவன் வந்த நேரம் சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்றத பார்த்திருக்கிறோம். ஆமேன். இவனை என்னைக்கு வேலை வச்சனோ அண்ணிலிருந்து படிப்படியா தொழில அடி வந்துருச்சு, அதனால இவனை வேலையை விட்டு தூக்கணும் அப்படின்னு உங்களை குறிச்சு சொல்லக்கூடாது. இவன் என்னைக்கு வேலையில வந்தானோ அண்ணிலிருந்து என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. யோசேப்பு நிமித்தம் போத்திபாருடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனுடைய தொழிலை, அவனுடைய வேலையை, எல்லா காரியத்திலும் ஆண்டவர் இவனை இவன் நிமித்தம் ஆசீர்வதித்தார். அதை முதலாளியே சொல்றாரு பாருங்க. அல்லேலூயா. அப்படி தேவ சமூகத்தில் நின்று, அன்பான தேவனே உங்களுக்கு நன்றி செலுத்துறப்பா, இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். செய்வதெல்லாம் பெயிலியரான நிலைமை, செய்ததெல்லாம் நஷ்டமான நிலைமை, எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைந்த நிலைமையில், வேறு வழியே தெரியாத நிலைமையில, என் பிள்ளைகள் திக்கற்று போன நிலைமையில, என் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிற நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொன்னுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறப்பா. எந்தெந்த பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போன இடத்துல எல்லாம் ஆபத்துகளையும் விபத்துக்களையும் சந்தித்தார்கள், எந்த பிள்ளைகள் பிரயாணப்பட்டு போன இடத்துல எல்லாம் அவமானத்தை சுமந்து வந்தார்களோ, இருடைய பிரயாணம் எல்லாம் என் பிள்ளைகளுக்கு அனுகூலமாய் மாறுவதற்கு பதிலாக எதிர்மறையாய் மாறுதல் கண்ணீரோடு வந்திருக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாருங்கள். இந்த நாளுக்கு பிறகு என் பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கை துணையை தேடும் போகும் பொழுது இவர்கள் பிரயாணம் வாய்க்கட்டும், இவர்களுக்காக ஆண்டவர் ஒரு தூதரை அனுப்பு. வெள்ளியும் பொன்னும் அல்ல ஆண்டவர், ஆசீர்வாதத்தை சுமந்து வருகிற பிள்ளைகளை எங்கள் குடும்பங்களுக்கு நீர் கொண்டு வாங்குகிறீர். இன்டர்வியூக்கு போய் எனக்கு சக்சஸ் ஆகலையே சொல்லி கண்ணீரோட வந்திருக்கிறார்களோ, இந்த நாளுக்கு பிறகு என் பிள்ளைகள் இன்டர்வியூக்கு போகும் பொழுது அவளுடைய பயணத்தை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவர், அவளுடைய பயணம் என் பிள்ளைகளுக்கு வாய்ப்பதாக வாய்க்கட்டும் அப்பா, வாய்க்கட்டும் அப்பா. எந்தெந்த பிள்ளைகள் நான் தொழில் காரியமாக அயல் தேசத்துக்கு போனேன், ஒரு ஆர்டர் வாங்க போனேன், ஒரு படம் எல்லாம் ஒரே அழிச்சு
எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எனக்கு ஆர்டர் கிடைக்கல என்று கண்ணீரோடு வந்திருக்கிறார்கள். அடி, அவர்கள் ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்ததற்காக உமக்கு நன்றி. அவருடைய பயணத்தை நீர் அனுகூலமாக்கினதற்காக உமக்கு நன்றி அப்பா. அவருடைய பயணத்தை நீர் வாழ்க்கை செய்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒரு விசை நீர் கண்ணோக்கி பாருங்க, ஒரு விசை கண்ணோக்கி பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தையும் அறிவையும் புத்தி கூர்மையும் என் பிள்ளைகள் மேல் நீர் வைப்பீராக. என் பிள்ளைகளுடைய படிப்பு என் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும், என் பிள்ளைகளுடைய தொழில் என் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும், என்னுடைய வேலை என் பிள்ளைகளுக்கு வாய்க்கட்டும். அப்பா, யார் யார் என்ன, எனக்கு ஒரு சின்ன வேலை கூட கிடைக்கலையே, அற்பமான ஒரு வேலையாவது கிடைச்சா நான் பெற்றுக் கொள்ளுவேனே என்று சொல்லிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படி யோசிப்புக்கு உடைய கண்களிலே தயவு கிடைத்ததோ, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உடைய கண்களிலே தயவு கிடைப்பதாக. பரிசுத்த பிதாவே, உமக்கு நன்றி. என் பிள்ளைகளுக்கு நீ சொன்ன காரியங்களை நான் சொல்லி இருக்கிறேன். நீரே இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும், வார்த்தைகள் ஒவ்வொன்றும், கிரியைகளை நடப்பித்து திரும்ப வரப்பண்ணுகிறதற்காக ஸ்தோத்திரம். நான் விரும்பினவைகளை அவைகள் செய்து நான் அனுப்பின காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொன்னேன். அந்த வார்த்தைகள் அப்படியே இவர்களுடைய சிரசிலே வைத்து ஜபிக்கிறேன். அற்புதம் செய்யும். தொடர்ந்து நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் ஆட்லின் சுகந்தியுடைய திருமணத்துக்காக நான் வந்து பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பிரதர் வந்து ப்ராஃபஸி என்ன சொன்னாங்கன்னா, அவளுக்கு ஆவிக்குரிய அலங்காரமுள்ள ஒரு மணமகனை பெர்ஃபெக்டான ஃபேமிலியிலிருந்து கர்த்தர் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி வாக்கு தத்தமாக ப்ராஃபஸி சொல்லியிருந்தாங்க. கடந்த 1.5 வருஷமாக அவளுக்கு வந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தோம். நிறைய கேட்டாங்க, முடிகிற மாதிரி வரும், அப்படியே ஒன்றும் இல்லாமல் அப்படியே போயிடும். திடீரென்று December 9 ஒரு ஃபோன் வந்தது. கர்த்தருடைய கிருபையினால் அந்த மாப்பிள்ளை வீட்டார் ஃபோன் பண்ணாங்க. 11 பார்க்கறதுக்கு வந்தாங்க. கர்த்தருடைய கிருபையினால் அன்னைக்கே மகளுக்கு வந்து நிச்சயம் பண்ணி 23 டிசம்பர் மாதத்திலே வந்து திருமணம் வைத்து கொள்ளலான்னு சொல்லி அவங்க உடனே சரின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க. பிரதர் வந்து ஜெபித்து அவளுக்கென்று சொன்ன அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அந்த பெர்ஃபெக்டான குடும்பத்தை கத்தரே கொண்டு வந்தார். ஏற்ற வேளையில் அவர் சொன்ன மாதிரி தம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றி கொடுத்தாரு. அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்டாவதாக, நான் போன மாதம் பிப்ரவரி வந்துட்டு கன்சீவ் ஆகினேன். கன்சீவ் ஆகின அந்த நேரத்தில் என்னுடைய ஹீமோக்ளோபின் வந்து 9 இருந்தது. அப்போ போக போக ஹீமோக்ளோபின் கம்மியாகவே தான் இருந்தது, இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. நான் இங்கே ஜெபக்குறிப்பில் வந்து ஏற்றிட்டு போனேன். என்ன டாக்டர் செக்அப் பண்ண மாட்டாங்க, ஏதோ பலவீனமாக இருக்கிறேன், ரத்தம் ஏற்றி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு யாரும் ரத்தமாக வேண்டாம், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லணும்னா நான் இவ்வளோ பலவீனமாக இருக்கும்போது நான் எப்படி பலவான் சொல்கிறது ஏசப்பா? எனக்கு நீங்கள் ரத்தம் கொடுங்க, நான் யார்கிட்ட ரத்தமாக நான் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன். பெரிய ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துட்டாங்க. ஆனால் குழந்தை நான் எதிர்பார்த்த மாதிரி ஆண் குழந்தைய கர்த்தர் கொடுத்தாரு. இது போல பிறந்த குழந்தை இந்த நிமிஷத்துலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். என்னுடைய ரிப்போர்ட் கூட அனிமிக்கா இல்லை, ஹீமோக்ளோபின் 10 இருந்தது. கர்த்தர் கிருபியா யாருடைய ரத்தமும் இல்லாதபடி குழந்தைக்கு நல்ல ஜீவனை கொடுத்து, ரத்த கொடுத்து, பிறக்கிறதுக்கு ஆள் அனுப்பி கடைசி வரைக்கும் எனக்கு உதவி செய்வார். என் பேர் வந்து ஷக்கீனா சங்கர். நான் இங்கே பெரம்பூர்லேருந்து வரேன். இவங்க வந்து என் தம்பியோட ஒய்ஃபு. ஷீஸ் ஃப்ரம் சத்தீஸ்கர் ராய்ப்பூர். அவங்களுக்கு தமிழ் தெரியாது, ஹிந்தி தான். இவங்க ஃபேமிலி டோட்டல் வந்து இப்போ கூட ஹிந்து ஃபேமிலியிலேருந்து தான் இவங்க பிலாங் பண்ணுறாங்க. இவங்களை வந்து பிசாசன் பிடி வந்துச்சு. அப்போ தான் வந்து என் தம்பியும் வந்து பாஸ்டராக இருக்க, தம்பி வந்து அங்கிள் பற்றி எல்லாமே சொல்லி இவங்க ஃபேமிலியாக இங்கே சென்னைக்கு வந்தாங்க ஃபர்ஸ்ட் டைம். அப்போ அங்கிள்கிட்ட நாங்கள் ஒரு முறை மீட் பண்ணோம். லேட் நைட் ஆயிடுச்சு. ஆனால் பிசாஸ் ரொம்ப இவங்களை இது பண்ணால் எங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இவங்க அந்த இதெல்லாம் பண்ணது. பட் அங்கிள் வந்து இன்னைக்கு பிசாசா இல்லை ஏசப்பாவா இன்னைக்கு பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப லேட் நைட் வரைக்கும் அங்கிள் போராடினாரு. நாங்களும் ப்ரேயர் பண்ணோம். அன்னைக்கு விட்ட அந்த ஆவி இன்ன வரைக்கும் அவங்க குணமாக இருக்காங்க, குணமாக இருக்காங்க. அப்புறம் ஆண்டவர் அவ்வளோ பெரிய நன்மை என் ஃபேமிலிக்கு, இந்த மகளுக்கும் செஞ்சாங்க. அதே மாதிரி என் பையன் வந்து 3.5 இயர்ஸ் பேசாமல் இருந்தான்.
அங்கிள் வந்து எப்பத்தான்ட்டு அவன் வாய் துறக்கப்படும்ன்ட்டு அவனுக்கும் ப்ரேயர் பண்ணாங்க. நவ் ஹீ ஸ்டார்டிங் டு ஸ்பீக். ஆண்டவர் இது எல்லாம் சாட்சிக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துறேன். தேங்க்யூ. ஸ்தோத்திரம். கர்த்தரை நீ நாட்சாட்சியை நிறுத்தினபடியால் கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன். கடந்த மே மாதம் கோயம்புத்தூர்ல துடியூருக்கு வந்திருந்தாங்க. நாங்கள் அவங்க கிட்ட போய் நானும் என் கணவருமா சேர்ந்து என் மகனுடைய நிரந்தரமான வேலைக்காக நாங்கள் ஜெபிச்சோம். அப்போ அவர்கிட்ட ப்ராஃபஸி சொன்னார், இந்த 31 நாட்களுக்குள்ள கர்த்தர் ஒரு தீர்வை தருவார், மகனை கவர்மெண்ட் ஜாப்ல கர்த்தர் வைப்பார்னு சொல்லி ப்ராஃபஸி சொன்னார். அதன்படி என் மகனுக்கு பாரதியார் யூனிவர்சிட்டியில வேலை கிடைக்கும், உயர்ஸ்தலங்களில் என் மகனை உட்கார வைப்பன். ஐயா சொன்ன ப்ராபசி பிரகாரம் கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு நிறைவேற்றி தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பையன் ரெண்டு பேரும் பிஇ முடிச்சிருக்கானுங்க, ஆனால் ரெண்டு பேரும் பாம்பேயில் வேலை செய்கிறானுங்க. வாங்குற சம்பளம் அவங்களுக்கு ரூமுக்கும் அவங்க சாப்பாட்டுக்குமே சரியாக போயிடுது. இங்கே வந்து அன்பரின் பாதத்தில் ஜபத்துக்கு வந்துட்டு போனேன். வந்துட்டு வெளியே போகும்போதே ஃபோன் வந்தது, மம்மி எனக்கு இந்த நைஜீரியாவில் வேலைக்கே அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ரெண்டாவது மாதம் வந்தேன், அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க. மூணாவது முறை வந்து ஐயா கிட்ட மகனையும் கூட்டிகிட்டு வந்து ஜபித்தேன். போன மாதம் 17 ஒரு ரூபா செலவு கூடாது, 1.5 லட்சம் ரூபா டிக்கெட் அவங்களே எடுத்து மகனை நைஜீரியாவுக்கு கொண்டு போய் கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்காரு. ஒரு மேனேஜர் போஸ்டை கொடுத்து வச்சிருக்காரு. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயம் கர்த்தர் செய்திருக்காரு. ஐயா சொன்னார், நீங்கள் தைரியமாக அனுப்புங்க, மகன் அந்த இடத்துல மகன் பேரை பெருமைப்படுத்துவார்னு. அப்படியாக கர்த்தர் என்னை சாட்சியாக கொண்டதுக்காக கர்த்தருக்கு கொடா கொடி நன்றி. கர்த்தர் நம்ம மகிமைப்படுத்ததுக்காக ஐயாக்காகவும் ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்காக சாட்சி சொல்ல வந்திருக்கோம். நாங்கள் ஒரு இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு புறஜாதியிலிருந்த எங்களை ஆண்டவர் எடுத்து செய்வில கட்டிலிருந்து எங்களை ஆண்டவர் பாதுகாத்தார். 13 2012 பிரதரை சந்தித்து மகள் மூலியமாக ஒரு தீர்க்க தரிசனம் எங்களுக்கு சொன்னார். அந்த வசனம் எரேமியா 29:11, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேது நினைவுகளே. இதை நாங்கள் இந்த வசனத்தை தியானித்து செய்வினையிலிருந்து எங்களுக்கு விருப்பம் இல்லாத எங்கள் மகளை அழைத்து கொண்டு போய் எந்த இடத்துல இருக்கிற எங்களுக்கு தெரியல, ஆனால் பிரதரை சொல்லி எங்களை ஊக்கமாக அழுது ஜெபித்து இந்த வசனத்தை கொடுத்தார். நாங்கள் அந்து நாங்கள் இதை விசுவாசித்தோம். அடுத்த மாதமே நாங்கள் 2012 பிரதர் ஜூன் மாதம் ஜெபித்தார். ஜூலை மாதத்தில் நாங்கள் போய் பார்க்கும்போது மகளை உயிரோடு பார்க்க கர்த்தர் கிருபை செய்தார். கடந்த 4 மகள் எங்கள் வீட்டுக்கு வர்றதும் நாங்கள் அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லியும் நாங்கள் அவர்களுக்கு உண்மையான சத்தியம் இயேசு தான் மெய்யான தெய்வம், அந்த சத்தியமே இயேசு என்று நாங்கள் சொல்லி சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்க என்பது போல எங்களை இன்று 13 செய்வின கட்டிலிருந்து இயேசு விடுதலையாக்கினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரியமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு வந்து முதுகுல வந்து ஒரு சின்னதாக கட்டி ஒரு 2 முன்னாடியிலிருந்தே இருந்தது. எனக்கு வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கும் பயம், என்ன வந்து என்ன கட்டின்னு சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 1 நடந்த மீட்டிங்கில் வந்து நான் கலந்துக்கிட்ட போது வந்து அண்ணன் மெசேஜ் நேரத்துலேயே வந்து சொன்னாங்க, அநேகம் பேர் வந்து என்ன கட்டியாக இருக்குமோன்னு பயந்துக்கிட்டு நிறைய பேர் இருக்கீங்க, அந்த பயத்தெல்லாம் எடுத்து போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் நேரத்துலேயே சொன்னாங்க. அந்த நேரத்துலேருந்து வந்து எனக்கு வந்து அந்த பயம் போயிடுச்சு. இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த கட்டி இருந்த இடமே எனக்கு வந்து அந்த முதுகுல வந்து தெரியல. ஆண்டவருடைய பெரிதான நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அண்ணனுக்கும் நன்றி. Praise the Lord. 2 எனக்கு வேலை இல்லை, என் ஹஸ்பண்டுக்கும் சரியான வேலை இல்லை. 4 கழிச்சு தான் சம்பளம் வரும். நவம்பர் மாதத்துலேருந்து 3 அப்படி முடங்கியே தான் கிடந்தோம். அப்போ தான் இந்த ப்ரேயருக்கு டிசம்பர் மாதம் வந்தேன். பிரதர்கிட்ட வந்து இந்த தனி ஜபத்தில் அவர் சொன்னார், உங்கள் வருமானத்துக்கு ஒரு வழி உண்டு பண்ணணும் பிரதர் அப்படின்னு தலையில் கை வச்சு ப்ரே பண்ணார். February 3 அன்னைக்கு நாங்கள் ஒரு மெஸ் பார்ட்னராக ஸ்டார்ட் பண்ணது கடவுள் கிருபை செஞ்சார். இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் தி ஸ்டீபன் அவர்களுடன். எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும். உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299997999 மற்றும்
9841431999